வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் உங்கள் ஸ்வாதிங்க. இன்றைக்கி என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டருங்க. அதாவது என்டையர் நம்மளுடைய நீட் பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான சாப்டர் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ். இந்த சாப்டரை நான் ஃபுல்லாக இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு அழகாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் என்டர் டு திஸ் சாப்டர், இந்த சாப்டருக்குள்ளே நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரீவியஸ் சாப்டர் அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸில் மெண்டல் வந்து என்னப்பா சொன்னார், ஒரு ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு ஃபேக்டர், ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அது மூலமாக தான் நம்மளுடைய கேரக்டர் வந்து பேரண்ட்ஸ்லேருந்து அவங்களுடைய ப்ரோஜெனிஸ்க்கு கடத்தப்படுது அப்படின்னு சொன்னார். ஆனால் அடுத்து 100 வருஷம் ஆச்சுங்க, எது எக்ஸாக்டாக என்ன பொருள் வந்து அந்த ஃபேக்டர் அப்படின்னு மெண்டல் சொன்னார் இல்லையா, அது வந்து என்ன பொருள் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. அப்படி மெஜாரிட்டி ஆன ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது தான் கடத்தப்படுது. அதாவது மெண்டல் சொன்ன ஃபேக்டர் வந்து டிஎன்ஏ தான் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கிளாஸ் 11th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு செல், இந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் வந்து இருக்குப்பா. இந்த நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா நிறையா நியூக்ளிக் ஆசிட் வந்து இருக்கும். எஸ் வினோ, நியூக்ளிக் ஆசிட். இந்த நியூக்ளிக் ஆசிட்ங்கிறது என்னப்பா, நிறையா நியூக்ளியோடைட்ஸ் வந்து சேர்ந்தது தான் இந்த நியூக்ளிக் ஆசிடை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதாவது பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் தான் நம்ம நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ் நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, இந்த நியூக்ளிக் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா 2 types ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் வந்து இருக்கும்ப்பா. ஒன்று டிஎன்ஏ அதாவது டி ஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், இன்னொன்று வந்து ஆர்என்ஏ ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அப்படிங்கிற 2 types ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் வந்து நம்மளுடைய செல்ஸில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணியிருப்போம். எஸ் ஓகே, இந்த 2 types ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ல பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அதாவது பெரும்பாலான உயிரினங்களில் டிஎன்ஏ தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. அப்போ ஆர்என்ஏவோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்என்ஏவும் கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல். எதுக்கு, சம் வைரஸஸ், சில வைரஸஸ் வந்து இது ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஒரு மெசஞ்சர் ஆர்என்ஏ அதாவது வந்து செயல்படுது, அண்ட் ஆல்சோ டிஆர்என்ஏ, அண்ட் ஆல்சோ இது வந்து கேட்டலைசர் அதாவது என்சைம் மாதிரியும் இது செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏப்பா. டிஎன்ஏ, டிஎன்ஏ அப்படிங்கிறது இஸ் அ லாங் பாலிமர் ஆஃப் டி ஆக்சி நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த லென்த் ஆஃப் த டிஎன்ஏ, ஒரு டிஎன்ஏனுடைய லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் டிட்டர்மைன்ட் பை த நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ். அதாவது எவ்வளோ நியூக்ளியோடைட்ஸ் பேஸ் பேர் இருக்குது அதுதான் வந்து அந்த டிஎன்ஏனுடைய லென்த்தை வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபேஜில் பார்த்தீங்கன்னா 5386 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். இதே பாக்டீரியோ ஃபேஜ் லேம்டாவில் பார்த்தீங்கன்னா 48502 பேஸ் பேர்ஸ் வந்து இருக்குப்பா. இதே ஈகோலியில் பார்த்தீங்க அப்படின்னா 4.6 × 10⁶ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹேப்ளாய்ட் கண்டென்ட் ஆஃப் ஹியூமன் டிஎன்ஏ, ஹியூமன் டிஎன்ஏ ஹேப்ளாய்ட் 3.3 × 10⁹ பேஸ் 9 பேஸ் பேர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. இதே டிப்ளாய்ட் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது 6.6 × 10⁹ பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட் செயின், ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னா, யூஸ்வலாக 3 important காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கும்ப்பா. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பென்டோ சுகர், அதாவது 1, 2, 3, 4, 5 கார்பன் இருக்கக்கூடிய பென்டோ சுகர் இருக்கும், அண்ட் ஆல்சோ ஒரு நைட்ரோஜீனஸ் பேஸ் இருக்கும், அந்த பாஸ்பேட் குரூப் வந்து இருக்கும்ப்பா. இப்போ டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டிஆக்சி ரைபோ சுகர் வந்து இருக்கும், ஆர்என்ஏல ரைபோ சுகர் வந்து இருக்கும்ப்பா. இதில் ரைபோ சுகர் இருக்கும், இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஆக்சி ரைபோ சுகர் வந்து இருக்கும். ஓகே, இதிலே 2 types ஆஃப் நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து பியூரின் அண்ட் பிரிமிடின். பியூரின்ல பார்த்தீங்க அப்படின்னா அடினைன் அண்ட் குவானைன் இருக்கும், பைரிமிடின்ல தயமின் அண்ட் சைட்டோசின் யுராசில் வந்து இருக்கும்ப்பா. இப்போ சைட்டோசில் வந்து இஸ் காமன் ஃபார் போத் பியூரின் அண்ட் பிரிமிடின், பட் தயமின் பார்த்தீங்கன்னா ஒன்லி டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் தயமின் ஆர்என்ஏல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுராசில் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கும்ப்பா. பியூரின் பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் ஆஃப் த பென்டோ சுகர்ல இருந்து அட்டாச் ஆயிருக்கும். என்னப்பா சொன்னோம், இப்போ நம்ம பென்டோ சுகரில் ஃபர்ஸ்ட் கார்பனில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னோமா. இது ஃபஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், இது வந்து ஃபிஃப்த் கார்பன், இதில் பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆகிருக்கும். இப்போ நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கார்பனில் எப்படி அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கிளைக்கோசிடிக் பாண்டில் வந்து அட்டாச் ஆகிருக்கும்ப்பா.
இப்போ ஒரு சுகரும் நைட்ரோஜினஸ் பேஸும் சேர்ந்துச்சுன்னா அதை நியூக்ளியோசைட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இதிலே இந்த பென்டோ சுகரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் கார்பனில் பாஸ்பேட் வந்து பாஸ்போ எஸ்டர் லிங்கேஜ் மூலமாக லிங்க் ஆயிருக்கு. இந்த சுகர் நைட்ரோஜினஸ் பேஸ் அலாங் வித் பாஸ்பேட் இது மொத்தமும் சேர்ந்து தான் நம்ம நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்ஏல அடினோசின், டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா டிஆக்சி அடினோசின். ஏன் டிஆக்சி அப்படின்னு சொன்னோம்? டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா பென்டோ சுகரில் செகண்ட் கார்பனில் ஹைட்ராக்சில் குரூப் வந்து இருக்காது, டிஆக்சி அடினோசின். அதே மாதிரி இது குவானோசின், இது டிஆக்சி குவானோசின். இது சைட்டடின், டிஆக்சி சைட்டடின், யூரிடின், டிஆக்சி தைமடின். ஏன் இங்கே டிஆக்சி யூரிடின் போல? பிகாஸ் டிஎன்ஏல ஒன்லி வந்து தைமின் தான் இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் யூரிடின். நல்லா பாருங்கப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், இது வந்து ஃபிஃப்த் கார்பனில் பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இதில் தேர்ட் கார்பனும் இந்த நியூக்ளியோடைடில் ஃபிஃப்த் கார்பனும் அட்டாச் ஆகிருக்கா. அப்போ இது ரெண்டையும் சேர்ந்து டை நியூக்ளியோடைட் சொல்கிறாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த நியூக்ளியோடைட் வந்து தேர்ட் கார்பனும் ஃபிஃப்த் கார்பனும் அட்டாச் ஆகிருக்கிறதுனால இதை 3' to 5' பாஸ்பர் டை பாஸ்போ டைஎஸ்டர் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாலி நியூக்ளியோடைட் செயினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஆஃப் எண்டில் வந்து பாஸ்பேட் குரூப் வந்து ஃப்ரீ எண்டாக இருக்கும்ப்பா. அடுத்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3' end அதாவது தேர்ட் கார்பனில் வந்து ஹைட்ராக்சில் குரூப் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அப்போ இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா 5' பாலிநியூக்ளியோடைட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 3' பாலிநியூக்ளியோடைட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு பென்டோ சுகர் வந்து இருக்கும், அதே மாதிரி பாஸ்பேட் குரூப். அப்போ பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ டெம்ப்ளேட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சுகர் அண்ட் பாஸ்பேட் குரூப். இதிலிருந்து ப்ரொஜெக்டடாக இருக்கும்ப்பா நைட்ரோஜினஸ் பேஸ். அதாவது இப்போ பாருங்கள், இது அப்படியே ட்ரா பண்ணோம் அப்படின்னா இதுதான் பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ டெம்ப்ளேட். எஸ், இதிலிருந்து நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து டுவர்ட்ஸ் இன் உள்ள நோக்கி வந்து ப்ரொஜெக்டடாக இருக்கும். ஏன் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறோம், ஆர்என்ஏவை ஏன் வந்து ரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறோம்? இப்போ டிஎன்ஏல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன் அண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் கார்பன் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் செகண்ட் கார்பனில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சில் குரூப் வந்து இருக்காது, ரிமூவ் ஆயிரும். இதே ஆர்என்ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர் அண்ட் ஃபிஃப்த் கார்பன் வச்சுக்கோங்க. எஸ், இதில் செகண்ட் கார்பனில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சில் குரூப் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதில் ஹைட்ராக்சில் குரூப் இல்லாததுனால தான் டிஎன்ஏவை டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எஸ், ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இதே ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிறதுனால ஆர்என்ஏவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்என்ஏல தயமின் இருக்காது, இன்ஸ்டெட் ஆஃப் தயமின் பார்த்தீங்கன்னா யுராசில் வந்து ஆர்என்ஏல ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, யுராமின்க்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5-methyl uracil. 5-methyl uracilனாலும் தயமின்னாலும் ஒன்று தான். இப்போ டிஎன்ஏ வந்து நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆசிட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஃப்ரெட்ரிக் மேஷர் பார்த்தீங்கன்னா 1869 வந்து கண்டுபிடிச்சாரு. மேலும் அதுக்கு என்ன பேர் அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளின். நியூக்ளின் அப்படிங்கிற நேம் யார் வச்சாங்க அப்படின்னா ஃப்ரெட்ரிக் மேஷர். 1853 பார்த்தீங்கன்னா தான் வாட்சன் அண்ட் கிரீக் வந்து வராங்க. வாட்சன் அண்ட் கிரீக் தான் டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவங்க எதை வச்சு ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, இந்த தியரே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டா. அதாவது மௌரிஸ் வில்கின்ஸும் ரோஸ்லின் ஃப்ராங்க்லினும் சேர்ந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அது மூலமாக டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ப்ரொப்போஷன்ஸினுடைய மிக முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் ஹெலிக்ஸுக்கும் நடுவில் பேஸ் பேர் வந்து இருக்கு அப்படிங்கறதையும் அவங்க ப்ரொபோஸ் பண்றாங்க. இது எவங்களுடைய ப்ரொபோசிஷனை எடுத்து அவங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்சன் அண்ட் கிரீக், எர்வின் சார்காஃபினுடைய ப்ரொபோசிஷன். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கும், அந்த பேஸ் பேர்ஸ்னுடைய ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா அடினைன் தயமின் குவானைன் சைட்டோசின்க்கு வந்து ஈக்குவலாகவும் கான்ஸ்டன்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. அதாவது வாட்சன் அண்ட் கிரீக் வந்து டிஃப்ராக்ஷன் டேட்டாவையும் எர்வின் சார்காஃபினுடைய பேஸ் பேர் டேட்டாவையும் சேர்த்து இவங்க டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்ஸாக இருக்கும், அதுக்கு நடுவில் பேஸ் பேர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாகவும் ஈக்குவலாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏ சீக்வன்ஸினுடைய பேஸ் பேர், இப்போ ஒரு ஸ்ட்ராண்டினுடைய பேஸ் பேர் இது வந்து அடினைன் இருந்துச்சுன்னா அப்போசிட் ஸ்ட்ராண்டில் வந்து என்ன இருக்குன்னா தைமின் வந்து இருக்கும். இப்போ ஒரு பேஸ் பேர் இன்னொன்றுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டி வந்து இஸ் எ யூனிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஏன் யூனிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஈவன் இப்போ ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இப்போ ஆப்போசிட் ஸ்ட்ராண்டை ஈஸியாக நம்மளே டிஃபைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் டபுள் ஸ்ட்ராண்ட் வந்து இருக்கும்போது டியூ டு டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ராண்டையும் வந்து அதோட டாட்டர்ஸ் வந்து எக்ஸாக்ட் சிமிலர் டு த பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. த சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ். இப்போ டபுள் ஹெலிக்ஸினுடைய சாலியன் ஃபீச்சர்ஸ் என்ன?
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா த பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ எதாக இருக்குன்னா ஒரு பென்டோ சுகரும் பாஸ்பேட்டும் இருக்கும். இதில் இருந்து டுவர்ட்ஸ் இன்வர்ட்ஸில் வந்து நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து ப்ரொஜெக்டடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆன்டி பேரலல் இன் பொலாரிட்டி. அதாவது ஒரு ஸ்ட்ராண்ட் பார்த்தீங்கன்னா 5' to 3' இருக்கும்போது ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட் 3' to 5' மாதிரி இருக்கும். இப்போ பேஸ் பேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஹைட்ரஜன் பாண்ட்ஸில் அடினைன் தயமினோட சேர்ந்திருக்கும். அதே மாதிரி குவானைன் சைட்டோசினோட பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்டோட சேர்ந்திருக்கும். அதாவது நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து இப்போ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்து இருக்குல்ல, இது மூலமாக தான் யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் வந்து அந்த டிஎன்ஏல மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டூ பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டல் ஃபேஷனில் பின்னி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் த பிச் ஆஃப் ஹெலிக்ஸ் 3.4 நானோமீட்டர். த பிச் ஆஃப் த ஹெலிக்ஸ் அப்படிங்கிறது இது, அதாவது ஒரு கம்ப்ளீட் டேர்ன், ஒரு டேர்னை தான் நம்ம பிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்ப்ளீட் டேர்ன் இங்கேருந்து இப்படி வருதுல, இந்த கம்ப்ளீட் டேர்னு தான் பிச் ஆஃப் த ஹெலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது 3.4 நானோமீட்டர் வந்து இருக்கும்ப்பா. அதே மாதிரி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேஸ் பேர், இப்போ இங்கே ஒரு பேஸ் பேர் சீக்வன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பேஸ் பேர் சீக்வன்ஸ் இருக்குது, இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.34 நானோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. த பிளேன் ஆஃப் பேஸ் பேர், இந்த பேஸ் பேர்னுடைய பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் ஓவர் த அனதர், ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும்ப்பா. அதாவது எப்படி இந்த சுருள் படிக்கட்டு இருக்கலாம் அந்த மாதிரி நம்மளுடைய பேஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அடுத்தடுத்த படிக்கட்டுகள் மாதிரி அடுக்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கான காரணம். அதாவது ரெண்டு நைட்ரஜன் பேஸ்க்குள்ள பாண்டும் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டாக்ஸ் ஓவர் ஒன் அனதர், நைட்ரோஜினஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டேபிளாக ஸ்டெபிலிட்டியாக வந்து பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிறவர் சென்ட்ரல் டாக்மா வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாருப்பா. சென்ட்ரல் டாக்மா அப்படின்னா என்ன, ஏன் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இந்த டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா ப்ரோட்டீன் சிந்தசிஸ். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ இருக்குப்பா. இந்த டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ஸ் வந்து நடந்து நமக்கு என்ன வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா எம்ஆர்என்ஏ. அதாவது இந்த டிஎன்ஏ வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக வந்து பயன்படுத்தி இதோட பேஸ் சீக்வன்ஸஸ்க்கு காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் சீக்வன்சஸாக ஃபார்ம் ஆகும் எம்ஆர்என்ஏ. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எம்ஆர்என்ஏல இருந்து எகைன் ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் ஆகணும்ல, இந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆச்சுன்னா அது டிரான்ஸ்கிரிப்ஷன், எம்ஆர்என்ஏல இருந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆச்சுன்னா அது டிரான்ஸ்லேஷன். ஓகே, இப்போ ஒன்லி வந்து டிஎன்ஏல இருந்து தான் எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுமா அப்படின்லாம் இல்லை. சம் வைரஸஸ்ல பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியலாக இருக்கும். அப்போ ஆர்என்ஏல இருந்து தான் டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடக்கும். அப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வந்துச்சுன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன், அப்போ ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ வந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்ன, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ், டிஎன்ஏ ஹெலிக்ஸ் பேக்கேஜிங் டாபிக் கீழே பார்க்கலாம்ப்பா. ஜீனோமோட டோட்டல் நியூக்ளியோடைட் பேசஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், எவ்வளோ பேஸ் பேர் வந்து இருக்குப்பா. நமக்கு ஹாப்ளைட் கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க, 3.3 × 10⁻¹ கொடுத்துருந்தாங்க. இது வந்து டிப்ளாய், ஏன்னா 6.6 × 10⁻¹ பேஸ் பேர்ஸ் வந்து ஹியூமனில் இருக்குப்பா. இப்போ லென்த் ஆஃப் டிஎன்ஏ, அதாவது இப்போ மொத்த எத்தனை பேஸ் பேர் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேஸ் பேரும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. மொத்த எத்தனை பேஸ் பேர் இருக்குது, 6.6 × 10⁻¹, ஏன்னா ஹியூமன் டிப்ளாய்ங்கிறதுனால. அப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேஸ் பேர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.34. ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லென்த் ஆஃப் டிஎன்ஏ, டிஎன்ஏனுடைய லென்த் வந்து கிடைக்கும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.2 மீட்டர்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈகோலைனுடைய லென்த் ஆஃப் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா 1.36 மில்லிமீட்டர், அதாவது லென்த் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, பேஸ் பேர் கொடுத்து இப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ண மாதிரி இதை டிவிஷன் பண்ணணும், அவ்வளோதான். அதாவது டோட்டல் லென்த் டிவைடட் பை அத ஸ்பேஸ் இன் பிட்வீன் த பேஸ் பேர், இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் வந்து ஈக்குவலில் இருக்குது அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது 4 × 10⁶ பேஸ் பேர்ஸ் வந்து ஈக்குவலில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா, இப்போ இன் ப்ரோகேரியாட்ஸ், ப்ரோகேரியாட்ஸ்னா என்னப்பா, பாக்டீரியா. தி டிஎன்ஏ இஸ் ஸ்கேட்டர்ட் த்ரூட் த செல். அப்போ ப்ரோகேரியாட்ஸ் பாக்டீரியாவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வெல் டிஃபைனான நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கிடையாது பாக்டீரியாவில். அப்போ டிஎன்ஏங்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படியே சைட்டோபிளாசமில் ஸ்கேட்டர்டாக இருக்கா, இல்லை. அப்போ டிஎன்ஏங்கிறது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால இது எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ரோட்டீனைஸ்டு ஸ்ட்ரக்சர் வந்து இதை என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இந்த டிஎன்ஏவை. இதுக்கு பேர்
பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியாய்ட், அதாவது சம் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து இந்த டிஎன்ஏவை அப்படியே ஸ்கேட்டர்டாக அந்த சைட்டோபிளாசமத்தில் விடாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா நியூக்ளியாய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூகேரியாட்ஸ், யூகேரியாட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் எ செட் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ் பேசிக் ப்ரோட்டீன்ஸ் கால் ஹிஸ்டோன், அதாவது யூகேரியாட்ஸில் ஹிஸ்டோன் அப்படிங்கிற ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ ஹிஸ்டோன்ஸ் ஆர் ரிச் இன் பாசிட்டிவ்லி சார்ஜ் பேசிக் அமினோ ஆசிட் ரெசிடியூஸ் லைசின் அண்ட் அர்ஜினைன், அதாவது இதுதான்ப்பா கோர் ஆஃப் ஹிஸ்டோன் மாலிகுல். இந்த ரவுண்டு மாதிரி இருக்குல்ல, இந்த ரவுண்டை தான் ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்டோன் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து நெகட்டிவ் சார்ஜ் நமக்கு தெரியும். அப்போ இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை பிடிச்சு வைக்கிறதுக்கு இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வேணும்ல, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எதிலிருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் லைசின் அண்ட் அர்ஜினைன். அந்த லைசின் அண்ட் அர்ஜினைன் அமினோ ஆசிட்ல இருந்து தான் இட் கெயின்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ அட்ராக்ட் த நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ மாலிகுல்ஸ். ஓகே, இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்டோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஆக்டோமர், 8 ஹிஸ்டோன் ஆக்டோமர் ஃபார்ம், அதாவது இதில் 8 டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும்பா. ஸோ இதை வந்து ஹிஸ்டோன் ஆக்டோமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ இஸ் ரேப்ட் அரௌண்ட் ஹிஸ்டோன் ஆக்டோமர் டு கிவ் நியூக்ளியோசோம். அதாவது வாட் இஸ் மீன் பை நியூக்ளியோசோம் அப்படின்னா இப்போ ஹிஸ்டோன் 8 ஆக்டோமர் ஹிஸ்டோன் ஆக்டோமரை சுற்றியும் இந்த நெகட்டிவ்லி சார்ஜு டிஎன்ஏ வந்து அப்படியே ரேப் அரௌண்ட் பண்ணியிருக்குல்ல, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியோசோம்னா நத்திங் பட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏ ரேப் அரவுண்ட் த ஹிஸ்டோன் ஆக்டோமர், வி வில் கால் இட் ஆஸ் நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்கிறோம். நியூக்ளியோசோம், இப்போ இந்த நியூக்ளியோசோமில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்ஏ பாருங்கள் இப்படியே ரேப் அரவுண்ட் பண்ணியிருக்கா, இந்த நியூக்ளியோசோமில் எத்தனை பேஸ் பேர்ஸ் வந்து இருக்குன்னா 200 பேஸ் பேர்ஸ் வந்து இருக்குப்பா. அப்போது ஒரு டிப்பிக்கல் நியூக்ளியோசோமில் 200 பேஸ் பேர்ஸ் இருந்தது அப்படின்னா தேர்ஃபோர் த டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியோசோம் இன் ஹியூமன் அப்படின்னு 6.6 × 10⁹ / 200 போட்டிங்கன்னா நியூக்ளியோசோம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நியூக்ளியோசோம் கன்ஸ்டியூட் த ரிப்பீட்டிங் யூனிட் டு ஃபார்ம் குரோமாட்டின். இப்போ நியூக்ளியோசோம்னா ஒன்றும் இல்லைப்பா, இப்போ ஒரு பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பாலை சுற்றி நம்ம வந்து பூ கட்டுற மாதிரி இந்த நூல் வச்சு கட்டினீங்க அப்படின்னா அதுதான் நியூக்ளியோசோம். உங்கள் பால் இருக்குது, இந்த பால் தான் என்னப்பா ஹிஸ்டோன் ஆக்டோமர், இதை சுற்றியும் எது வந்து ரேப் அரவுண்ட் பண்ணியிருக்குப்பா டிஎன்ஏ வந்து ரேப் அரவுண்ட் பண்ணியிருக்கு, எஸ் இதை தான் நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மல்டிப்பிள் நியூக்ளியோசோம் இப்படியே ரிப்பீட்டடாக வந்து ஜாயின் ஆகி தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா குரோமாட்டின் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ தெரியுதுங்களா குரோமாட்டின்னா என்ன, நியூக்ளியோசோம் நிறைய ஹிஸ்டோன் ஆக்டோமரும் டிஎன்ஏவும் சேர்ந்து நியூக்ளியோசோம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நிறைய நியூக்ளியோசோம் சேர்ந்தது தான் குரோமாட்டின். அப்போ குரோமாட்டின் இஸ் அ த்ரெட் லைக் ஸ்டெயின்டு பாடிஸ், இந்த த்ரெட் லைக் ஸ்டெயின் பாடிஸ் தான் குரோமாட்டின். அப்போ இந்த குரோமாட்டின் ஃபைபர்ஸ் நிறையா கண்டென்சேஷன் ஆகி தான் நமக்கு எது வந்து ஃபார்ம் பண்ணுது, குரோமோசோமை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நியூக்ளியோசோம்லாம் ஒன்றா சேர்ந்து குரோமாட்டின் ஃபைபர், இந்த குரோமாட்டின் ஃபைபர்லாம் சேர்ந்து தான் நமக்கு குரோமோசோம் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்போ இந்த நியூக்ளியோசோம் இன் குரோமாட்டின், இந்த குரோமாட்டினில் இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியோசோம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு நூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீட்ஸ் பாசிய மணி வந்து கட்டின மாதிரி இருக்கும், அண்ட் ஆல்சோ கலர்டு பாடிஸாக வந்து மைக்ரோஸ்கோப்பில் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. குரோமாட்டின் ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா காயில் அண்ட் கண்டென்ஸ்ட் அட் மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ். இப்போ நம்ம செல் டிவிஷன் சாப்டர்லேயே நல்லா படிச்சிருப்போம், குரோமோசோமல் கண்டென்சேஷன் ஆகும் மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் படித்தோம்ல, அதுதான் சொல்கிறாங்க மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ் ஆஃப் குரோமோசோம். அப்போ ஹையர் லெவல் ஆஃப் பேக்கேஜிங் ஆஃப் குரோமாட்டின் ரெக்வைர்ஸ் நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ், நம்ம ஹை லெவலாக பேக்கேஜிங் ஆகிறதுக்கு இன்னொரு ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை, அந்த ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா குரோமாட்டின்ஸ் வந்து 2 ஃபார்மில் வந்து இருக்கும்ப்பா, ஒன்று வந்து யூ குரோமாட்டின், இன்னொன்று வந்து ஹெட்டேரோ குரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூ குரோமாட்டின் அப்படின்னா என்ன, இது வந்து லூஸ்லி பேக்டு அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ் ரீஜன் ஆஃப் குரோமாட்டின், இட் ஸ்டெயின்ஸ் லைட், அதாவது இது லைட்டாக தான் ஸ்டெயின் ஆகும், அதாவது லூஸாக. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், குரோமாட்டின் கண்டென்சேஷன் ஆகி தான் குரோமோசோம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோமா, அதில் சில குரோமாட்டின் பார்த்தீங்க அப்படின்னா லூஸாக பேக்டாக இருக்கும் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ். டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ்னா என்ன, இதுதான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஆக்டிவான குரோமாட்டினாக இருக்கும், இதோட ஸ்டெயின்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதே ஹெட்டிரோ குரோமாட்டின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ்லி பேக்ட், பயங்கரமாக காம்பேக்டாக டென்ஸ்லி பேக்டாக இருக்கும். இப்போ ரொம்ப இறுக்கமாக இருக்கும்போது அது டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவாக இருக்காது. டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவாக இன்ஆக்டிவ்னா என்னப்பா, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து கம்மியாக இருக்கும், இட் ஸ்டெயின்ஸ் டார்க் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சர்ச் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல். அப்போ இதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத தேடுதல் வந்து இன்னமும் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது மெய்ஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ்குள்ள ஒரு நியூக்ளிக் ஆசிட் இருக்கு, அதுக்கு பேர் நியூக்ளின் அப்படிங்கிறதான் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஒரு ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொன்னாலும், ஈவன் மெண்டல் வந்து ஒரு ஃபேக்டர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் டு த ப்ரோஜெனிஸ் அப்படின்னு சொன்னாலும், இட் டுக் மோர் தென் 100 இயர்ஸ், 100 இயர்ஸ்க்கு மேலே ஆயிருக்கு டிஎன்ஏ தான் அப்படிங்கிறது ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஃபைன் பண்ணுறதுக்கு. 1926ல தான் த மெக்கானிசம் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஹேட் ரீச் த மாலிகுலர் லெவல். அது மட்டும் இல்லாமல் மெண்டல், வால்டர் செட்டன் அண்ட் டிஹெச் மார்கன் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் மூலமாக தான் ஒரு ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன்ஸ்க்கு கேரக்டர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, அதாவது நம்மளுடைய ரிசர்ச்சை வந்து குரோமோசோம் பக்கத்தில் வந்து திருப்பினாங்க. ஆனால் இன்னமுமே வாட் எக்ஸாக்ட் த ஜெனட்டிக் மெட்டீரியல், அப்போ எதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல், இவங்க டிஎன்ஏன்னு சொல்கிறாங்க, ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்க, நியூக்ளியன்னு சொல்லிட்டாங்க, குரோமோசோம்னு சொல்லிட்டாங்க, ஆனால் எது எக்ஸாக்டாக எது நம்மளுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல், ஒரு ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறது அப்படிங்கிறத நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல்லாம் ஃப்ரெட்ரிக் கிரிஃபித்ஸ் பார்த்தீங்கன்னா 1928ல மைஸ் அண்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸை வச்சு நமக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து சொல்கிறாருப்பா. அதாவது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படிங்கிற பாக்டீரியாவை ரெண்டு பெட்ரி டிஷ்ஷில் வந்து வளர்க்குறாரு. ஒரு டிஷ்ஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத் காலனிஸ், அதாவது இருக்கிற எல்லா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது அதோட அவுட்டர் சர்ஃபேஸ். அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியல் பெட்ரி டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா அதோட அவுட்டர் கோட் வந்து மியூக்கோஸ் கோட் இல்லாமல் ரஃபாக இருந்திருக்கு. ஓகே, அதாவது ரொம்ப சொரசொரான்ட்டு இருந்திருக்கு, இது வந்து ரொம்ப பாலிஷ்டாக ஸ்மூத்தாக இருந்திருக்கு. ஓகே, கிரிஃபித் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஸ்மூத் காலனிஸ் இருக்குல்ல இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாவை எடுத்து ஒரு மவுஸ்க்கு வந்து போடுறாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் வந்து இறந்துருச்சு. அதாவது மவுஸ் எப்படி இறந்தது, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படிங்கிற பாக்டீரியா நமக்கு நிமோனியா அதாவது லங் டிசீஸ் வந்து காஸ் பண்ணும், ஸோ அதில் இந்த மவுஸ் வந்து இறந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரெயின் இருந்ததில் ரஃபாக இருந்ததில் வெளியே மியூக்கோஸ் கோட் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா இருந்ததில் அதை வந்து எகெயின் ஒரு மவுஸ்க்கு போடுறாரு, பட் மவுஸ் வந்து நிமோனியாவில் அஃபெக்ட் ஆகாமல் உயிரோடு இருக்குது. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஸ்மூத் ஸ்ட்ரெயினை போட்டார், மவுஸ் வந்து இறந்துருச்சு. இதே வந்து ரஃப் ஸ்ட்ரெயினை போட்டார், மவுஸ் வந்து அலைவ் உயிரோட இருக்குது. வீட்டில் கில் பண்ணால் இந்த ஸ்மூத் ஸ்ட்ரெயின் இருக்குல்ல அதை வந்து மவுஸ்க்கு போடுறாரு, மவுஸ் வந்து அலைவாக இருக்குது. கில்டு எஸ்ட்ரெயினையும் அண்ட் ஆல்சோ ரஃப் ஸ்ட்ரெயின்ஸ் ரெண்டையும் சேர்த்து மவுஸ்க்கு போடும்போது மவுஸ் வந்து இறந்துருச்சு. இது எப்படிடா பாசிபிள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஹீட் கில்டு எஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காம்போனன்ட் தான் ஹார்ட் ஸ்ட்ரெயினை வந்து எஸ்ட்ரெயினாக மாற்றி மவுஸை வந்து கில் பண்ணியிருக்கு. அப்போ ஏதோ ஒரு பொருள் வந்து இந்த ஹீட் கில்டு ஸ்ட்ரெயினில் இருந்து டிரான்ஸ்மிட் ஆகி ஹார்ட் ஸ்ட்ரெயினையும் எஸ்ட்ரெயினாக மாற்றி மவுஸை வந்து நிமோனியாவை காஸ் பண்ணி கில் பண்ண வச்சுருக்கு. ஏதோ ஒரு காம்போனன்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் த ஹீட் கில்டு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாவில் இருந்து ஹார்ட் ஸ்ட்ரெயினுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நல்லா இருந்த ஆர் ஸ்ட்ரெயினை எஸ்ட்ரெயினாக கன்வெர்ட் பண்ணி மவுஸை வந்து சாகடிச்சிருச்சு அப்படிங்கிறது ஃப்ரெட்ரிக் கிரிஃபித்ஸ் வந்து சொல்கிறாரு. இவர் வந்து ஏதோ ஒரு காம்போனன்ட் தான் சொன்னாரே ஒழியா எக்ஸாக்டாக பயோகெமிக்கல் நேச்சர் படி அது டிஎன்ஏவா ஆர்என்ஏவா ப்ரோட்டீனா அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லலை. கம்பேர் டு த ஒர்க் ஆஃப் ஆஸ்வெல்ட் ஆவ்ரி, அடுத்து மெக்லியோன் அண்ட் மெக்லியான் மெக்காட்டி, இவங்க மூணு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா 1933ல இருந்து 1944 வரைக்கும் என்ன நினச்சாங்க அப்படின்னா த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ப்ரோட்டீன் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கிரிஃபித்ஸினுடைய டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபலை மறுபடியும் வந்து ரீடிஸ்கவர் பண்ணுறது மூலமாக எது எக்ஸாக்டான ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத இவங்க வந்து ஃபைன் பண்ணாங்க. இப்போ மெக்லியான் அண்ட் மெக்லியான் மெக்காட்டி ஒர்க்டு டு டிட்டர்மைன் த பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்ஸ் இன் கிரிஃபித்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். தி பியூரிஃபைட் பயோகெமிக்கல்ஸ், அதாவது கிரிஃபித்ஸினுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டை இவங்க மறுபடியும் ரீடிஸ்கவர் பண்ணுறாங்கப்பா. என்னது, இப்போ கிரிஃபித் என்னப்பா செஞ்சார், ஹீட் கில்டான ஒரு எஸ்ட்ரெயினையும் ஆஸ்ட்ரெயினையும் சேர்க்கும்போது மவுஸ் வந்து இறந்துருச்சு, டெத் ஆயிருச்சு. அப்போ ஹீட் கில் ஸ்ட்ரெயினில் இருந்து எந்த காம்போனன்ட் வந்து ஆஸ்ட்ரெயினை வந்து மோர் விருலண்ட்டாக மாற்றுச்சு, இதை தான் அவங்க ஃபைன் பண்ணணும். அப்போ ஹீட் கில் எஸ்ட்ரெயினில் இருந்து அவங்க எதை ரிட்ரீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, இந்த மூணையும் ஹீட் கில் எஸ்ட்ரெயினில் இருந்து ரிட்ரீவ் பண்ணுறாங்க. எஸ்ட்ரெயினில் இருந்து ப்ரோட்டீன்,
அண்ட் ஆல்சோ டிஎன்ஏ ஆர்என்ஏ இந்த மூணையும் ரிட்ரீவ் பண்ணி எது வந்து ஹீட் கில் எஸ்ட்ரைன்லேருந்து ஆஸ்ட்ரைனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி அந்த மவுஸ் வந்து கில் பண்ணுச்சு அப்படிங்கிறத இவங்க ஃபைண்ட் பண்ண போகிறாங்க. அப்போது தே டிஸ்கவர் தட் டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஆர்என்ஏ யூஸிங் ப்ரோட்டியஸ் அண்ட் ஆர்என்ஏஸ் டிட் நாட் அஃபெக்ட் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ பாருங்கப்பா, இப்போ ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறாங்க, அந்த ஹீட் எஸ்ட்ரைன் இருக்கலாம், அந்த ஹீட் கில் எஸ்ட்ரைனா ஒரு டெஸ்ட் டியூப்ல வந்து எடுத்துக்கிறாங்கப்பா. அந்த ஹீட் கில்டு இது வந்து ஹீட் கில்டான எஸ்ட்ரைன், ஓகேவா? அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு காம்போனன்ட் எடுத்துக்கிறாங்க, ஒன்று டிஎன்ஏ, எஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்ஏ, இன்னொன்று வந்து ப்ரோட்டீன். இப்போ இதில் எந்த காம்போனன்ட் வந்து ஆர் ஸ்ட்ரெயினை நான் எஸ்ட்ரெயினாக மாற்றி மவுஸை வந்து கில் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் வந்து இவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட். அப்போது எந்த காம்போனன்ட் வந்து இதில் இங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றா அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ்னால் எப்படி பண்ண முடியாதுல்ல, இப்போ ப்ரோட்டீனை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ அடுத்த டெஸ்ட் டியூப்பில் ப்ரோட்டியேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை போடுறாங்க. ப்ரோட்டியேஸ் என்சைம் போடும்போது ப்ரோட்டீன் இருக்காது, உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது, ஓகேவா? இப்போ இதை ஒரு ஆர் ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் டியூப்ல போட்டுறாங்க. ஆர் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ட்ரெயினாக மாறி மவுஸ் வந்து டெத் ஆயிடுச்சு. எஸ், மவுஸ் வந்து டெத் ஆயிடுச்சு. அப்போது இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரோட்டீன் வந்து இதுக்கு காரணம் கிடையாது, மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு கல்பரேட்டில் தான் யாரோ ஒருத்தவங்க ஆர் ஸ்ட்ரெயினை எஸ்ட்ரெயினாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ஹீட் கில் எஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏவை மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க. ஆர்என்ஏவை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கப்பா, ஆர்என்ஏஸ் அப்படிங்கிற என்சைமை போடுறாங்க, பட் டிஎன்ஏ உள்ளே இருக்கான். எஸ், அப்போ இதை தூக்கி எகெயின் ஒரு ஆர் ஸ்ட்ரெயின் ஆர் ஸ்ட்ரெயினில் போடுறாங்க. ஆர் ஸ்ட்ரெயின்னா என்ன, ரஃப் காலனி இருக்கிறது, இது டிசீஸே காஸ் பண்ணாது. அவன்கிட்ட போடும்போது இது என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் எஸ்ட்ரெயினை ப்ரொடியூஸ் பண்ணி மவுஸை வந்து டெத் பண்ணிடுச்சு. எஸ், அப்போது இவங்க ரெண்டு பேர் என்ன இருக்கவன், மூணு பேர். எஸ், மூணு பேரில் ப்ரோட்டீனும் பண்ணலை, ஆர்என்ஏஸும் பண்ணலை. அடுத்து ஃபைனலாக இருக்கவன் டிஎன்ஏ. இப்போ என்ன பண்ணுறாங்க, டிஎன்ஏ மட்டும் இருக்குது. எஸ், ப்ரோட்டீனியவை ரிமூவ் பண்ணும்ல, இங்கே வந்து டிஎன்ஏஸ் அப்படிங்கிற என்சைமை போட்டு டிஎன்ஏவும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஆர் ஸ்ட்ரெயின் வந்து எஸ்ட்ரெயினாக மாறவே இல்லை, மவுஸ் வந்து அலைவ், உயிரோடு இருக்குது, மவுஸ் வந்து உயிரோடு இருக்குது. அப்போ இதிலிருந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்சிஸ் அண்ட் சேஸ் இவங்க ரெண்டு பேரும் 1952 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்கப்பா. இது ஹெர்சிஸ் அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎன்ஏ தான் த எக்ஸாக்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இவங்க பாக்டீரியோ ஃபேஜ் வந்து எடுக்கிறாங்க. பாக்டீரியோ ஃபேஜ்னா என்னப்பா, பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸை தான் பாக்டீரியோ ஃபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஹெர்சி அண்ட் சேஸ் க்ரூ சம் பாக்டீரியோ ஃபேஜ் வைரஸ் ஆன் எ மீடியம் கண்டெய்னிங் ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் அண்ட் சம் அதர்ஸ் ஆன் மீடியம் கண்டெய்னிங் ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் வைரஸ். க்ரோன் இன் பாஸ்பரஸ் காட் ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ பிகாஸ் ஒன்லி டிஎன்ஏ கண்டெய்ன் பாஸ்பரஸ். வைரஸ் அண்ட் சேஸ் வந்து 1952 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டிஎன்ஏ தான் எக்ஸாக்டான ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இவங்க அதுக்கு எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா பாக்டீரியோ ஃபேஜ்ப்பா. இப்போ பாக்டீரியோ ஃபேஜ்னா என்ன, வைரஸ் தட் இன்ஃபெக்ட்ஸ் த பாக்டீரியா. பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூட வைரஸை தான் நம்ம பாக்டீரியோ ஃபேஜ்னு சொல்கிறோம். இந்த பாக்டீரியோ ஃபேஜை பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வளர்க்குறாங்க. மீடியம்ல பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பேட் கொடுக்குறாங்க, இந்த மீடியம்ல ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் வந்து கொடுக்குறாங்கப்பா. ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் ஆக்டிவிட்டி பாஸ்பரஸ் கொடுக்கறதுனால பாஸ்பேட் எந்தெந்த இடத்துல இருக்கோ அங்கே போய் இது வந்து உட்காந்துக்கிறோம். பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எந்த இடத்துலப்பா இருக்கும், டிஎன்ஏல இருக்கும் நம்ம வந்து படிச்சிருக்கோம். எஸ், அப்போ இந்த பாக்டீரியோ ஃபேஜ் இந்த வைரஸில் இருக்கக்கூடிய நியூக்ளிக் மெட்டீரியலில் போய் இந்த பாஸ்பேட் வந்து போய் உட்காந்துக்கிறதுன்னு சொல்கிறோம். போய் வந்து அட்டாச் ஆகிக்கிறோம். பிகாஸ் நமக்கு தெரியும் டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ எது இருந்தாலும் அதில் ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கும், ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கும், அண்ட் ஆல்சோ சுகர் வந்து இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி பாஸ்பேட் வந்து கொடுக்கறதுனால பாஸ்பேட் எந்த இடத்துல இருக்கோ அங்கே போய் இது போய் அட்டாச் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மீடியமில் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் வந்து கொடுக்குறோம். சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கும்னா அவுட்டரில் இருக்க ப்ரோட்டீன் கோட்டில் போய் இருக்கும். அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி ஆன சல்ஃபர் எந்த இடத்துல போய் அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா அவுட்டர் போர்ஷன்ஸில் போய் அட்டாச் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு பாக்டீரியோ ஃபேஜையும் எடுத்து நம்ம ஒரு ஈகோலைங்கிற பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ண வைக்க போகிறோம்.
எதுக்கு நம்ம இன்ஃபெக்ட் பண்ண வைக்க போகிறோம், எது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல், அதாவது ஒரு ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன்ஸ்க்கு எந்த பொருள் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான். சரியா, இந்த பிக்சர்ஸில் பாருங்கப்பா, இது வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து சல்ஃபர், சல்ஃபரில் இருக்கக்கூடிய பாக்டீரியோ ஃபேஜ் அவுட்டர் ரிங்கில் வந்து ப்ரோட்டீன் கோட்டில் போய் சல்ஃபர் அட்டாச் ஆயிடுச்சு. இது பாருங்கள் பாஸ்ஃபேட், ரேடியோ ஆக்டிவிட்டி பாஸ்ஃபேட் இருக்கிறது டிஎன்ஏல போய் அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ். அப்போ இன்ஃபெக்ஷன்ஸில் என்ன ஆகும், இப்போ இது ரெண்டுமே போய் அந்த பாக்டீரியாவோட அவுட்டர் கோட்டில் போய் அட்டாச் ஆகும். அட்டாச் ஆகி அதுக்குள்ளே உள்ள ஜெனட்டிக் மெட்டீரியலை உள்ளே வந்து அனுப்புது. இது உள்ள ஜெனட்டிக் மெட்டீரியல் இங்கே வந்துருச்சு, அதே மாதிரி இது உள்ள ஜெனட்டிக் மெட்டீரியல் இங்கே வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா வெளியில் உள்ள அவுட்டர் கோட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் பிளெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளெண்டிங்னா என்ன, ரெண்டையும் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணுற மாதிரி. பிளெண்ட் பண்ணால் வெளியில் உள்ள அவுட்டர் கோட் தனியாகவும் உள்ளே உள்ள நியூக்ளிக் மெட்டீரியல் தனியாகவும் வந்துடும். யூஸ்வலாக பாக்டீரியாவோட இயல்பான நேச்சர் என்ன அப்படின்னா பாக்டீரியாக்குள்ளே எந்த ஒரு காம்போனன்ட் வந்தாலும் அது தன்னுடைய காம்போனன்ட் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணும்பா. அதுதான் பாக்டீரியாவோட இயல்பான நேச்சர். இப்போ உள்ளே வந்த இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி சல்ஃபர் கொடுத்ததும் சரி, ரேடியோ ஆக்டிவிட்டி பாஸ்பரஸ் கொடுத்ததும் சரி, உள்ளே ரேப்பிடாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுச்சு. அப்போ ரேப்பிடாக மல்டிப்ளிகேஷன் இங்கே நடக்கிறது எது, வைரஸ். எஸ், இது வந்து பாக்டீரியா, அதுக்குள்ளே உள்ள காம்போனன்ட் வந்து வைரஸ். மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுச்சு. மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறோம்ப்பா. சென்ட்ரிஃபிகேஷன்ஸ்னால் நமக்கு தெரியும், டென்சிட்டி கிரேடியண்ட்டில் போட்டு நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும். சென்ட்ரிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது என்ன நம்மளுக்கு கிடைக்குது, வெளியில் வரக்கூடிய மெட்டீரியல்லாம் ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்ம செக் பண்ணுறோம். செக் ஆக்டிவிட்டி சல்ஃபர் கொடுத்ததில் வெளியில் உள்ள அவுட்டர் கோட்டான சூப்பர் நைட்ரேட் மட்டும்தான் ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்தது, உள்ளே உள்ள செல்ஸில் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியே இல்லை. இதே ரேடியோ ஆக்டிவ் நம்ம பாஸ்பரஸ் கொடுத்ததில் அவுட்டர் கோட்டில் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லை, உள்ளே உள்ள செல்ஸில் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது. அப்போ டிஎன்ஏ தான் வைரஸ்லேருந்து பாக்டீரியாவுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. இப்போ பாக்டீரியா இன்ஃபெக்டட் வித் வைரஸ் ஹேவிங் ரேடியோ ஆக்டிவ் ப்ரோட்டீன்ஸ். இப்போ பாக்டீரியா இன்ஃபெக்டட் வித் ரேடியோ ஆக்டிவ் ப்ரோட்டீன்ஸ் வேர் நாட் ரேடியோ ஆக்டிவ், ரேடியோ ஆக்டிவிட்டியே இதில் இல்லை. ஓகே, அப்போ ப்ரோட்டீன்ஸ் டிட் நாட் என்டர் த பாக்டீரியா ஃப்ரம் த வைரஸ். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், டிஎன்ஏ அப்படிங்கிறது ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஃப்ரம் த வைரஸில் இருந்து பாக்டீரியாவுக்கு டிரான்ஸ்மிட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்ப்பா. இப்போ ஹெர்ஷிஸ் அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்ட்டு. ஆனால் சில வைரஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏவும் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டொபேக்கோ மொசைக் வைரஸஸில் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் எ ஜெனட்டிக் மெட்டீரியல். ஆனால் ப்ரிடாமினாக ஏன் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். இட் கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ, இட் கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் ஏ டி ஆர்என்ஏ அண்ட் கேட்டலிசராகவும் ஆக்ட் ஆகுது. அப்போ டிஎன்ஏ அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸில் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். அப்போது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தேவை, த ஜெனட்டிக் மெட்டீரியல் மஸ்ட் ஹாவ் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா எபிலிட்டி டு ஜென்ரேட் இட்ஸ் ரிப்ளிகா, அதாவது ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ரிப்ளிகேஷன் அப்படின்னா என்ன, இப்போ டிஎன்ஏ வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்குது அப்படின்னா ஸ்பேரோட காம்ப்ளிமெண்ட்ரியை ஃபார்ம் பண்ணி அதோட ரிப்ளிகா வந்து ஃபார்ம் பண்ணும், அதான் ரிப்ளிகேஷன் அப்படின்னு அந்த டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டேபிளாக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் த மியூட்டேஷன்ஸ் நீடட் ஃபார் எவல்யூஷன், அதாவது எவல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட மியூட்டேஷன்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ எபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் அஸ் மெண்டேலியன் கேரக்டர்ஸ். மெண்டேலியன் கேரக்டர்ஸ்னால் என்னப்பா, ஒரு ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இதுதான் வந்து த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா த டிஃப்ரென்ஸ், நெக்ஸ்ட்டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரீசன்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஏன் டிஎன்ஏ தான் வந்து மோர் ஸ்டெபிளாக இருக்குது அண்ட் ஆர்என்ஏ வந்து லெஸ் ஸ்டெபிளாகவும் இருக்குது அண்ட் மியூட்டபிலிட்டியாகவும் இருக்குது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும்பா. அதாவது இங்கே அடினைன் இருந்துச்சுன்னா இங்கே தைமின், இங்கே குவானைன் சைட்டோசன் அப்படிங்கிற பேஸ் பேரோட நல்ல லிங்க்டாக டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதனால மோர் ஸ்டேபிளாக இருக்குது. ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும்பா. இப்படி சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஆர்என்ஏ.
ஆர்என்ஏ. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏல பிரசன்ஸ் ஆஃப் தைமின் இருக்கு, ஆர்என்ஏல யுராசில் வந்து இருக்கு. டிஎன்ஏல பார்த்தீங்க அப்படின்னா அப்சன்ஸ் ஆஃப் 2OH இந்த சுகர், அதாவது டிஎன்ஏவோட பென்டோ சுகர்லாம் நம்ம படிச்சிருக்கோம். செகண்ட் கார்பனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓஹெச் குரூப் வந்து இருக்காது அப்படின்னு படிச்சிருக்கோம். அதனால டிஎன்ஏ வந்து ரியாக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். பட் ஆர்என்ஏல பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கார்பனில் ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோரு, ஃபிஃப்த், எஸ் செகண்ட் கார்பனில் ஓஹெச் குரூப் வந்து ஆர்என்ஏல இருக்கும். ஸோ தட் இது வந்து ஹைலி ரியாக்டிவிட்டியாக இருக்கிறதுனால இது வந்து லெஸ் ஸ்டெபிலிட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வந்து லெஸ் ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியோ ஃபேஜ், டொபாக்கோ மொசைக் வைரஸ் பார்த்தீங்கன்னா இது மியூட்டேஷன் ஆகும், வேகமாகவும் எவல்யூஷன் நடக்கும். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னப்பா, நம்மளுடைய இந்த கொரோனா வைரஸ் தான். கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா அதோட மியூட்டேஷன் ஆகி ஏன்னா அதுக்கு வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸோ வந்து வேகமாக அது மியூட்டேட் ஆகி நியூ ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. ஆமாம், இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று அப்படியே காம்ப்ளிமெண்டடாக இருக்கும். அண்ட் ஹீட் பண்ணோம் அப்படின்னா டிஎன்ஏ வந்து செப்பரேட்டடாக அப்படி பிரிஞ்சு. Okay, in Griffith's experiment, some properties of DNA of the heat-killed bacteria not destroy. And Griffith's experiment, சில property of the DNA வந்து destroy ஆகல. It indicates that stability of the DNA. இது மூலமா எதை வந்து சொல்றாங்க அப்படின்னா, எவ்வளவுதான் ஹீட் பண்ணாலுமே அந்த டிஎன்ஏ வந்து சம் அமௌண்ட் வந்து அதில் உயிரோட இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது டிஎன்ஏ வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்கிறதுனால மோர் ஸ்டேபிளா இருக்கும். நம்ம எவ்வளவு ஹீட் அப்ளை பண்ணாலும் ரெண்டு ஸ்ட்ராண்டும் பிரிஞ்சு எகெயின் வந்து ஹீட்டை ரிலீஸ் பண்ணும்போது எகெயின் வந்து அது ஜாயின் ஆயிரும் சொல்றாங்க. ஜெனடிக் இன்ஃபர்மேஷன், டிஎன்ஏ இஸ் பெட்டர் டியூ டு ஸ்டெபிலிட்டி. இப்போ ஜெனடிக் இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எது பெட்டராக இருக்கும், டிஎன்ஏ. பட் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன், ஆர்என்ஏ இஸ் த பெட்டர். இப்போ நம்ம ஜெனடிக் இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து டிஎன்ஏ வந்து பெட்டர் ஆப்ஷன் சொல்கிறாங்க. பட் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன், இப்போ டிஎன்ஏல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை யார் ட்ரான்ஸ்மிட் பண்ணுவா, ஆர்என்ஏ தான் ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. இப்போ டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வருதுல, இதை தான் நம்ம என்னென்னு சொன்னோம், ட்ரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னோம். Okay, இப்ப RNA can directly code for the protein synthesis, hence can easily express the character. DNA is dependent on RNA for protein synthesis. இப்ப DNA தான் மோர் ஸ்டேபிள் அப்படினு சொல்லிட்டோம். DNA ல இருந்து தான் வந்துட்டு RNA வந்து ஃபார்ம் ஆகி RNA ல இருந்து தான் protein synthesis ஆகும். DNA பாத்தீங்க அப்படினா டைரக்டா protein-ஐ synthesis பண்ண முடியாது, RNA இருந்தாதான் வந்து protein-ஐ synthesis பண்ண முடியும். அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னாப்பா RNA world. நாம ஃபைண்ட் பண்ணிட்டோம் DNA RNA அப்படிங்கறது ஜெனடிக் மெட்டீரியல், ரெண்டுமே ஜெனடிக் மெட்டீரியல். டிஎன்ஏ வந்து மோர் ஸ்டேபிளாக இருப்பாங்க, பட் ஆர்என்ஏ வந்து ஹைலி ரியாக்டிவிட்டியாக இருப்பாங்க. டிஎன்ஏ வந்து மோர் ஸ்டேபிளாக இருந்தாலும் டேரெக்டாக அவங்களால ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண முடியாது, பட் ஆர்என்ஏ தான் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்என்ஏ வேர்ல்டு பார்க்கலாம். இப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது எது ஃபஸ்ட்டு ஜெனடிக் மெட்டீரியல், அதாவது எது ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல். இப்போ டிஎன்ஏ வந்துச்சா முதல் ஆர்என்ஏ வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ தான். ஓகே, இட் ஆக்ட் அஸ் எ ஜெனடிக் மெட்டீரியல் அண்ட் கேட்டலிஸ்ட். இது ஜெனடிக் மெட்டீரியலாக மட்டும் இல்லாமல் கேட்டலிசராகவும் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கேட்டலிசர்னா என்னப்பா, என்சைம்ஸ், எசென்ஷியல் லைஃப் ப்ராசஸ். எது எதுக்கு தேவை ஆர்என்ஏ வேணும்னா நம்மளுடைய மெட்டபாலிசம். ஆமாப்பா, மெட்டபாலிசம்க்கு என்சைம்ஸ் வேணும், அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்லேஷன், ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ஸ்ப்ளைசிங், எல்லாத்துக்குமே ஆர்என்ஏ வேணும். ஓகே, எவோல் ஆர்என், இது எல்லாமே வந்து ஆர்என்ஏ சுற்றி தான் இந்த எல்லா ப்ராசஸும் நடக்குது. ஓகே, டிஎன்ஏ எவோல்டு ஃப்ரம் ஆர்என்ஏ ஃபார் ஸ்டெபிலிட்டி. டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏல இருந்து தான் எவால்வேஷன் ஆகி ஸ்டேபிளா வந்து ஒரு ப்ராடக்டா நிக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப எது ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்என்ஏ. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னாப்பா டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். ரிப்ளிகேஷன் இஸ் த காப்பிங் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் த பேரண்ட் டிஎன்ஏ. அதாவது பேரண்ட் டிஎன்ஏல இருந்து ஒரு காப்பி எடுத்து இன்னொரு டிஎன்ஏ வந்து வர்றது தான் ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்சன் அண்ட் கிரிக் ப்ரொபோஸ்ட் செமி கன்சர்வேட்டிவ் மாடல் ஆஃப் ரிப்ளிகேஷன். அதாவது வாட்சன் அண்ட் கிரிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி கன்சர்வேட்டிவ் மாடல் ஆஃப் ரிப்ளிகேஷன். செமி கன்சர்வேட்டிவ்னா என்னப்பா, இட் சஜஸ்ட் தட் த பேரண்டல் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆக்ட் அஸ் ஏ டெம்ப்ளேட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் எ நியூ காம்ப்ளிமெண்ட் strands after replication each dna molecule would have one parental and one new strand. ஓகே, அதாவது இப்போ நம்ம வந்து பேரண்டோடைய நைட்ரோஜினஸ் பேஸோட சீக்வன்ஸ், இதிலிருந்து டாட்டர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேஷன்ஸ் நடந்ததுனால ஒரு பேரண்ட் ஸ்ட்ராண்டும் ஒரு டாட்டர் ஸ்ட்ராண்டும் இருக்கா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செமி
கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ கன்சர்வேட்டிவ்னா என்ன மேம் அப்படின்னா, ரெண்டுமே பேரண்ட் ஸ்ட்ராண்டாக இருந்ததுன்னா அது கன்சர்வேட்டிவ், ஒரு பேரண்ட் ஸ்ட்ராண்டும் ஒரு டாட்டர் ஸ்ட்ராண்டும் இருந்ததுன்னா அது செமி கன்சர்வேட்டிவ். அப்போ ஹைப்ரிட்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹைப்ரிட்னா நத்திங் பட் ரெண்டுமே வந்து ஒரு நியூவாக ஃபார்ம் ஆச்சு, ரெண்டுமே நியூவாக ஃபார்ம் ஆன டாட்டரை தான் ஹைப்ரிட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, இது புரிஞ்சுச்சாப்பா. இது வந்து கன்சர்வேட்டிவ்னா ரெண்டுமே பேரண்ட் ஸ்ட்ராண்டு, ஒரு பேரண்ட் ஸ்ட்ராண்டு ஒரு டாட்டர் ஸ்ட்ராண்டு செமி கன்சர்வேட்டிவ், ரெண்டுமே வந்து டாட்டர் ஸ்ட்ராண்டாக இருந்ததுன்னா ஹைப்ரிட். இப்போ டிஎன்ஏ வந்து செமி கன்சர்வேட்டிவ் முறையில் தான் ரிப்ளிகேஷன் ஆகுது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யார் பண்ணாங்க அப்படின்னா, மெசல்சன் மேத்யூ மெசல்சன் அண்ட் ஃப்ராங்க்லின் ஸ்டால், என்ன இயர் 1958. இதுக்கு பேர் மெசல்சன் அண்ட் ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எதை ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ வந்து செமி கன்சர்வேட்டிவ் மோடில் தான் ரிப்ளிகேஷன் ஆகுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு இவங்க எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகோலே பாக்டீரியா வந்து எடுத்துக்கிறாங்கப்பா. அதாவது தே ப்ரிப்பர் டூ கல்ச்சர் மீடியா ஆஃப் ஈகோலே. ஒன் ப்ரிப்பரேஷன் கண்டைன்ஸ் ஃபஸ்ட்டு ஈகோலே இருக்குல்ல, ஈகோலையில் ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் N15 இருக்கிற மீடியமில் ஈகோலே வந்து போட்டாங்க. ஓகேவா, இது வந்து ஈகோலே அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் N15 இருக்க மீடியமில் போட்டாங்க. N15னா என்னப்பா, நைட்ரஜன் 15, அதாவது டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நைட்ரஜன். இப்போ நைட்ரஜன் அப்படிங்கும்போது டைரெக்டாக இந்த ஈகோலையில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ சீக்வன்சஸில் போய் நைட்ரஜன் போய் உட்காந்துக்கிறோம். அப்போ இதுக்கு கிடைக்கக்கூடிய டாட்டர்ஸ் எல்லாமே வந்து N15 இருக்கக்கூடியதாக இருப்பாங்க. N15 டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏலாம் அப்படி வந்து அதிகமாக இருக்குது. இது எப்படி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது சென்ட்ரிஃபிகேஷன்ஸ் வந்து எதில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, சீசியம் குளோரைடில் போட்டு சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஓவர் டென்சிட்டி, ரொம்ப டென்சிட்டி அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால கீழே வந்து டெபாசிட் ஆயிடுது. ஃபர்தராக இதே மீடியமை தூக்கி எதில் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகெயின் N14 அமோனியம் குளோரைட், அதாவது நார்மல் டென்சிட்டி இருக்கக்கூடிய அமோனியம் குளோரைடில் போட்டாங்க. அப்போ போடும்போது என்ன ஆகும், வித்தின் 20 மினிட்ஸில் இப்படி ரிப்ளிகேஷன் ஆகுதுன்னா, ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து நார்மல் ஸ்ட்ராண்ட் ஆகும், இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டர் ஸ்ட்ராண்ட் ஆகும், நம்மளுக்கு வந்து ரிப்ளிகேஷன் ஆயிடுச்சு. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரிப்ளிகேஷன்ஸ் நடக்கும்போது இருக்கக்கூடிய மீடியமில் என்ன நைட்ரஜன் இருக்கோ அது நியூவாக ஃபார்ம் ஆன டிஎன்ஏ ஸ்ட்ராண்டில் போய் அட்டாச் ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஸ்ட்ராண்ட் N15 பேரண்ட் ஸ்ட்ராண்டும் N14 டாட்டர் ஸ்ட்ராண்டும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதை எப்படி வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிஃபிகேஷன் போடும்போது டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது கீழேயும், டென்சிட்டி குறைவாக இருக்கிறது மேலேயும், N15 கீழேயும் N14 மேலேயும் வந்துருச்சு. இதை ஃபர்தராக 14 மினிட்ஸ் விடுறாங்க. அப்போ ஃபர்தராக செல் டிவிஷன்ஸ் நடக்கும்ல, ரிப்ளிகேஷன் நடக்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, ரெண்டு ஹைப்ரிட். ஹைப்ரிட்னா என்ன, இவங்க ரெண்டு பேரும் நியூவாக ஃபார்ம் ஆனாங்க, இவங்க ரெண்டு ஹைப்ரிட் ஸ்ட்ராண்டும் ரெண்டு செமி கன்சர்வேட்டிவ் ஸ்ட்ராண்டும் அவங்களுக்கு கிடைக்குது. ஓகே, அதாவது லைட் ஸ்ட்ராண்டோ அண்ட் ஹைப்ரிட் ஸ்ட்ராண்ட். லைட் ஸ்ட்ராண்ட்னா இது, ரெண்டு லைட் ஸ்ட்ராண்டோ ரெண்டு ஹைப்ரிட் ஸ்ட்ராண்டோ அவங்களுக்கு வந்து கிடைக்குது. சென்ட்ரிஃபிகேஷன்ஸ் வந்து எதில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, சீசியம் குளோரைடில் போட்டு சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டென்சிட்டி அதிகமாக இருக்கனால கீழே போய் டெபாசிட் ஆச்சு, அடுத்து டென்சிட்டி கம்மியாகவும் மீடியமில் வந்து டெபாசிட் ஆச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் செயின் மேலேயும் ஹெவி செயின் வந்து கீழேயும் இருந்தது. லைட் செயின்கிறது எதுப்பா, இது அதாவது ஹைப்ரிடாக ஃபார்ம் ஆச்சுல, இதுதான் வந்து லைட்டர் டென்சிட்டி. 14N இருக்கும், 14 நைட்ரஜன் டென்சிட்டியில் இருக்கும், ஹெவியாக இருக்கிறது கீழே இருக்குது. அண்ட் ஸ்டாகல் வந்து என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, டிஎன்ஏ வந்து செமி கன்சர்வேட்டிவ் முறையில் ரெப்ளிகேஷன் ஆகுது, ஒன்று வந்து பேரண்ட் ஸ்ட்ராண்டும் இன்னொன்று வந்து டாட்டர் ஸ்ட்ராண்டும் இருக்கிறதுனால டிஎன்ஏ செமி கன்சர்வேட்டிவ் முறையில் ரெப்ளிகேஷன் ஆகுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மிசல்சன் அண்ட் ஸ்டாகல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரியே இவங்க அப்படிங்கிற பாக்டீரியாவில் வந்து எடுத்துக்கிட்டாங்களே, அதே மாதிரி டெய்லர் அண்ட் கொலிக்ஸ், இது வந்து க்வெஷ்சன்ஸில் கேட்பாங்கப்பா எந்த இயர் வந்து பண்ணாங்கன்ட்டு. டெய்லர் அண்ட் கொலிக்ஸ் வந்து 1958 பர்ஃபார்ம் இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸை விசிகா ஃபாபா அப்படிங்கிறது ஃபேபா பீன்ஸ் வகையை சேர்ந்ததில் வந்து பண்ணுறாங்க. எப்படின்னா, யூசிங் ரேடியோ ஆக்டிவ் தைமிடின் டு டிடெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நியூலி சிந்தசைஸ் டிஎன்ஏ இன் த குரோமோசோம், இட் ப்ரூவ் தட் டிஎன்ஏ இன் குரோமோசோம் ஆல்சோ ரிப்ளிகேட் செமி கன்சர்வேட்டிவ்லி. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த குரோமோசோம்ஸில் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி தைமிடினை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ரேடியோ ஆக்டிவிட்டியோடையும் ஹாஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லாமையும் இருக்குது. அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் வந்து இல்லாதது, ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்து இல்லாமல் இருக்குது. அப்போ இது மூலமாக அவங்க எதை ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, டிஎன்ஏ வந்து செமி கன்சர்வேட்டிவ் முறையில் ரெப்ளிகேஷன் ஆகுது அப்படிங்கிறத டெய்லர் அண்ட் கொலீக்ஸும் நமக்கு ப்ரூவ் பண்ணி
பண்ணி சொல்லிட்டாங்க. நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது விசிகா ஃபாபா அப்படிங்கிறது என்ன, ஃபாபா பீன்ஸ்ல என்ன வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ரேடியோ ஆக்டிவ் டைமிடின் யார் வந்து இதை ப்ரொபோஸ் பண்ணாங்க, டெய்லர் அண்ட் கோலிக்ஸ் எந்த இயர், இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எண்ட் ஆஃப் த டே செமி கன்சர்வேட்டிவ் முறையில தான் டிஎன்ஏ வந்து ரிப்ளிகேஷன் ஆகுது அப்படிங்கிறத ஈகோலையை வச்சு மிசல்சன் அண்ட் ஸ்டாகல் சொன்னாங்க. டெய்லர் அண்ட் கோலிக்ஸ் வந்து விசிகா ஃபாபாவை ரேடியோ ஆக்டிவ் டைமிடின் வச்சு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் மெஷினரி அண்ட் என்சைம்ஸ். இப்போ ஈகோலைங்கிற பாக்டீரியா ரிப்ளிகேஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு என்சைம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. ரிப்ளிகேஷன்ஸ்னால் என்னப்பா, நத்திங் பட் இப்படி வந்து ஈகோலையில் டிஎன்ஏல இப்படி டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து இதோட டாட்டர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது. எஸ் இதுதான் வந்து ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறது ரிப்ளிகேஷன். இந்த ரிப்ளிகேஷனுக்கு என்ன என்சைம் வேணும் அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற என்சைம் வேணும்ப்பா. பிகாஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்து இந்த டிஎன்ஏவை டெம்ப்ளேட்டாக பயன்படுத்தி பாலிமரைசேஷனை ரொம்ப ஃபாஸ்டராக நடத்தும்னு சொல்கிறாங்க. இப்போ ஈகோலையில் பார்த்தீங்கன்னா 4.6 × 10⁶ பேஸ் பேர்ஸை வந்து வித்தின் 18 minutes வந்து ரெப்ளிகேஷன்ஸை முடிச்சிரும்னு சொல்கிறாங்க. அதாவது பெர் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2000 பேஸ் பேர்ஸை வந்து ரெப்ளிகேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த ரெப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ரெப்ளிகேஷன் மட்டும் நடக்கிறது இல்லாமல் இது ஹை டிகிரி அக்யூரஸியில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹை டிகிரி அக்யூரஸினா என்னப்பா, இப்போ ஒரு ஸ்ட்ராண்டில் இப்போ அடிநைன் இருந்து அப்போசிட் ஸ்ட்ராண்ட்ல தைமின் தான் ஃபார்ம் ஆகணும். இதுல வந்து குவானைன் இருந்துச்சுன்னா அதோட டாட்டர் ஸ்ட்ராண்ட்ல சைட்டோசின் வந்து இருக்கணும். இதுல சைட்டோசின் இருந்துச்சுன்னா குவானைன் இருக்கணும். அப்ப இந்த ஹை டிகிரி அக்யூரசி இருக்கணும். இந்த அக்யூரசியில இப்ப குவானைனுக்கு பதிலா இந்த இடத்துல வேற ஏதாவது சீக்வன்ஸ் தைமின் இருந்ததுன்னா இந்த என்டையர் சீக்வன்ஸே மாறிடும்ல, சோ மியூட்டேஷன்ஸ் நடந்துரும்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு நமக்கு என்னப்பா வேணும், டெஃபினட்டா எனர்ஜி வேணும். இந்த எனர்ஜி எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட். இந்த டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் எங்கப்பா இருக்கும், அதாவது நமக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய டிஎன்ஏனுடைய பேக் போன் வந்து என்னப்பா, இங்கே வந்து என்ன இருக்கும், ஒரு பென்டோஸ் சுகர் இருக்கும் அண்ட் ஆல்சோ பாஸ்பேட் இருக்கும் அப்படின்னு நம்ம படித்தோமா. இந்த டிஎன்ஏனுடைய பேக் போனில் இந்த பாஸ்பேட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரே பாஸ்பேட்டாக இருக்கும். அதாவது பாஸ்பேட்டுன்னு நம்ம படிச்சிருப்போம். யூஸ்வலாக நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது ஒரு சுகர், நைட்ரோஜினஸ் ஸ்பேஸ் அண்ட் பாஸ்பேட் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா ட்ரை பாஸ்பேட்டாக இருக்கும். அப்போ ரெப்ளிகேஷனுக்கு தேவை எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பாஸ்பேட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட். எதுக்கு இந்த இடத்துல இவ்வளவு நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், ட்ரை பாஸ்பேட்னு சொன்னோம். இந்த இடத்துல ஏன் நமக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல மூணு பாஸ்பேட் இருக்கு. இந்த பாஸ்பேட்டை தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு தேவையான எனர்ஜியா வந்து இது யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. இப்போ டிஎன்ஏ பாலிமரைஸ் தான் வந்து ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும். அந்த ரெப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இருக்குது நம்மளுடைய டிஎன்ஏ சீக்வன்ஸ் அப்படின்னா த என்டையர் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகாது. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் தான் ரெப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதிலிருந்து தான் ரெப்ளிகேஷனே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்க போகுது. ரெப்ளிகேஷன்னா என்ன, இதோட டாட்டர் ஸ்ட்ராண்ட் இதுக்கு கீழே இருந்து தான் வந்து ஃபார்ம் ஆகுவாங்க. இப்போ டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் மட்டும் ரெப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணாது, இதே மாதிரி நிறைய என்சைம்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகும்னு சொல்கிறாங்கப்பா. ஓகே, இந்த செப்பரேட்டட் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆக்ட் அஸ் ஏ டெம்ப்ளேட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் நியூ ஸ்ட்ராண்ட்ஸ். இந்த ரெப்ளிகேஷன் அந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் கீழே உள்ள இந்த செப்பரேட்டட் ஃப்ராக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுமே தனியாக ஒரு டெம்ப்ளேட்டாக வந்து செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக ரெப்ளிகேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5′ to 3′ டைரக்ஷன்ஸ்ல தான் இப்போ ரெப்ளிகேஷன் வந்து நடக்கும். அதாவது ரெப்ளிகேஷன் யூஸ்வலி ஸ்டார்ட்ஸ் வித் 5′ to 3′ டைரக்ஷன்ஸ். அப்போ இது வந்து ஒரு அடிஷனல் ப்ரெஷரை வந்து இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்ல வந்து காஸ் பண்ணும்ப்பா. அதாவது ஒரு பக்கம் வந்து இதே மாதிரி கண்டினியூஸாக ரெப்ளிகேஷன் நடந்து அப்போசிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்கண்டினியூஸாக நடக்கும். அதாவது 3′ to 5′ கண்டினியூஸ் ரெப்ளிகேஷனும் அதே மாதிரி 5′ to 3′ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ் ரெப்ளிகேஷன்ஸ்னு நடக்கும். அப்போ டிஸ்கண்டினியூஸ் ரெப்ளிகேஷன்ஸ் நடந்தது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இப்படி வந்து நமக்கு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து இருக்குது. எஸ் இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு கீழே நம்மளுக்கு வந்து ரெப்ளிகேஷன் வந்து நடக்க போகுது. இப்போ நியூவாக சிந்தசிஸ் ஆன ரெப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் கண்டினியூஸாக வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டு விட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இதுதான் டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அதனால் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 5′ to 3′ எண்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒரு ஸ்ட்ராண்டில் பார்த்தீங்கன்னா 3′ to 5′ நமக்கு கண்டினியூஸ் ரெப்ளிகேஷனும் இதே 5′ to 3′ நமக்கு டிஸ்கண்டினியூஸ் ரெப்ளிகேஷனும் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ராண்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த என்சைம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டிஎன்ஏ லைகேஸ் அப்படிங்கிற என்சைம்.
இப்போ டிஎன்ஏ பாலிமரேஸ்ங்கிற என்சைம் தான் ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னோமா. ஆனால் ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த இதுதான் வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். எஸ், இதுதான் வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். இது வந்து டாட்டராக ஃபார்ம் ஆன ரெப்ளிகேஷன் ஆன டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். இப்போ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வந்து தேவை. அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு வந்து ரெப்ளிகேஷனே வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஓரிசைட், அதாவது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இந்த இடத்துல இருந்து தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனே ஸ்டார்ட் ஆக போகுது. பாலிமரேஸ்ங்கிற என்சைம் ரெப்ளிகேஷனை வந்து ஓரிசைட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னோம். அதாவது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட். இந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ்னால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவைப்படுற டிஎன்ஏவா அதாவது கட் பண்ணி அதை வந்து ஏலியன் டிஎன்ஏ ஆர் ஃபாரின் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு வெக்டாரில் இன்சர்ட் பண்ணுவாங்கப்பா, வெக்டாரில் இன்சர்ட் பண்ணி அதை ப்ரொபகேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வெக்டாரையும் ஒரு ஏலியன் டிஎன்ஏவும் சேர்க்கிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கப்பா. இது மூலமாக ப்ரொபகேஷன்ஸ் பண்ணி ஃபர்தர் ரெப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இன் யூகேரியாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ளிகேஷன்ஸ் வந்து எப்பப்பா நடக்கும் நம்ம செல் டிவிஷன் சைக்கிள்லேயே படிச்சிருக்கோம். அதாவது எஸ் ஃபேஸில் வந்து ரெப்ளிகேஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். எஸ், சப்போஸ் இந்த எஸ் ஃபேஸில் வந்து நம்மளுக்கு ரெப்ளிகேஷன்ஸ் வந்து நடக்கும்போது ஃபெயிலியர் ஆஃப் செல் டிவிஷன்ஸ் நடக்கலை அப்படின்னா அது என்னவாப்பா மாறும், பாலிப்ளாய்டி. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, பாலிப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, குரோமோசோமினுடைய எண்ணிக்கை வந்து 2N பதிலாக 4N இருக்கா, அப்போ இதுக்கு பேர் தான் பாலிப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் பா. டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன? இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் காப்பிங் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் த டிஎன்ஏ இன்டூ எம்ஆர்என்ஏ. ஹியர் அடினைன் ஃபார்ம்ஸ் பேஸ் பேர் வித் த யுராசில் இன்ஸ்டெட் ஆஃப் தைமின். அவ்வளோதான்ப்பா. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ இதுதான் வந்து டிஎன்ஏ டெம்ப்ளேட். எஸ், இதுதான் டிஎன்ஏ டெம்ப்ளேட். சாரி ஃபார் மை டயக்ராம், இது டிஎன்ஏ டெம்ப்ளேட்பா. இந்த டெம்ப்ளேட்டில் இங்கே அடினைன், குவானைன், சைட்டோசின் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது டிஎன்ஏ டெம்ப்ளேட்டில் தைமின் வந்து இருக்கும். எஸ், இப்போ இதிலிருந்து ஒரு எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன். எம்ஆர் இங்கே அடினைன் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக யுராசில், இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். இங்கே சைட்டோசின் இருந்துச்சுன்னா குவானைன், இங்கே தைமின் இருந்துச்சுன்னா இங்கே வந்து அடினைன். அப்போது த ஃபார்மேஷன் ஆஃப் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன், அதாவது காப்பி of genetic information from one strand to the other strand, அதாவது DNA ல இருந்து RNA ஃபார்ம் ஆகுற இந்த processக்கு பேரு தான் transcription. இப்போ ஹியர் அடினைன் ஃபார்ம்ஸ் பேஸ் பேர் வித் த யுராசில், அடினைன் வந்து யுராசிலோட பேஸ் பேர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அவ்வளோதான்ப்பா டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ என்னப்பா நம்ம சொன்னோம், இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்குது, எஸ் இதுக்கு அப்போசிட்டாக இன்னொரு ஸ்ட்ராண்ட் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ராண்டில் இருந்து தான் நமக்கு எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம இன்ன வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வரோம். எஸ், இப்போ போத் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் நாட் காப்பி டூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போ ஏன் ரெண்டு ஸ்ட்ராண்டுமே வந்து நமக்கு காப்பி ஆகலை, அதுக்கு என்ன காரணம்? பிகாஸ் த கோட் ஃபார் ப்ரோட்டீன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் இன் போத் ஸ்ட்ராண்ட்ஸ். இப்போ ஒன்று மட்டும் யோசிச்சு பாருங்கப்பா, இப்போ இந்த ஸ்ட்ராண்ட் இது வந்து டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், சரியா? இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து இது, இது வந்து எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏ வந்து அடுத்து என்ன ஃபார்ம் ஆக போகுது, ப்ரோட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஏதாவது சாப்பாடு சாப்பிட்ருக்கோம், அந்த சாப்பாட்டில் வந்து ஏதாவது ஒரு லிப்பிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த லிப்பிடை டைஜஷன் பண்ணுறதுக்கு நமக்கு லைபேஸ்ங்கிற என்சைம் வேணும். அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த எம்ஆர்என்ஏ வந்து லைபேஸ்ங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு ஸ்ட்ராண்டும் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏல இருக்குல்ல, இதுவும் ஒரு எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரோட்டீனை வந்து கொடுக்கும். ஸோ நம்மளுடைய ஆக்டிவிட்டியை வந்து இது ரெண்டுமே வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது போத் ஸ்ட்ராண்ட் வந்து ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், இட் வில் காம்ப்ளிகேட் த ரியாக்ஷன்ஸ். ஏதாவது ஒரு ரியாக்ஷனை காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுரும். ஓகே, ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, இப்போ போத் ஸ்ட்ராண்ட் வந்து ரெண்டு ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து டிஎன்ஏ, ஓகேவா? இது வந்து டிஎன்ஏப்பா. எஸ், இந்த டிஎன்ஏ ரெண்டு ஸ்ட்ராண்ட் ஆஃப் எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா ரெண்டுமே ஒன்றுக்கொன்று காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி ரெண்டு ஸ்ட்ராண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று இப்படி ஃபியூஸ் ஆகிடும், ரெண்டு எம்ஆர்என்ஏ, இது ஒரு எம்ஆர்என்ஏ வந்துச்சு, இது ஒரு எம்ஆர்என்ஏ வந்துச்சுன்னா ரெண்டுமே இப்படி ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு எந்த பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். இட் ஃபார்ம்ஸ் எ டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ அண்ட் ப்ரிவென்ட்ஸ் ட்ரான்ஸ்லேஷன். இப்போ ஆர்என்ஏனுடைய முக்கியத்துவமே என்ன, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தான். அது காம்ப்ளிமெண்ட்ரியாக இல்லாததுனால தான் நம்மளுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது. இப்படி ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒன்றா சேர்ந்து
சேர்ந்து ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணாதுல, அதனால தான் டிரான்ஸ்லேஷன் அப்போ ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் எம்ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ட்ரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல என்னென்ன, இது வந்து ட்ரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்பா. இதில் என்ன இருக்கும், ஒரு ப்ரொமோட்டர் ரீஜியன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கும், அடுத்து ஒரு டெர்மினேட்டர், இந்த மூணும் சேர்ந்து தான் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரொமோட்டர் ரீஜியன் இருக்கும், ஒரு டெர்மினேட்டர் ரீஜியன் இருக்கும், நடுவில் உள்ளதை ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எப்படி எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா, 5' to 3' தான் வந்து ட்ரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்ட்ராண்ட் பா, இது ரெண்டும் ஒன்றுமே கிடையாது. அதாவது நீங்கள் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இப்படி தான் ஒரு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா, இந்த டிஎன்ஏவனுடைய ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 3' to 5' அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாரிப்பா, 3' to 5' இருக்குன்னா இது வந்து 5' to 3' டைரக்ஷன்ஸில் இருக்கும். இந்த 3' to 5' இருக்குல்ல, நமக்கு இப்படி காம்ப்ளிகேட்டடாக வரையாமல் சிம்பிளாக இப்படி ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம எந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிருக்கோம்னா இந்த ஸ்ட்ரக்சரை தான் வரைஞ்சிருக்கும் ஸ்ட்ரைட்டாக. ஓகே, இதில் ப்ரொமோட்டர் ரீஜியனில் டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் பாலிமரைசேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா, 5' to 3' டைரக்ஷன்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்போ ஒரு ஸ்ட்ராண்ட் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டாக ஆக்ட் ஆகும். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்னா என்ன, இவங்க தான் பேரண்ட் மாதிரி, இவங்களோட காப்பி எடுத்து தான் அதோட ப்ரோஜெனிஸ் வந்து வரும். இன்னொரு ஸ்ட்ராண்ட் பார்த்தீங்கன்னா கோடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேர் தான் அதுக்கு கோடிங் ஸ்ட்ராண்ட், பட் இது வந்து எந்த வேலையுமே பண்ணாது. ஓகே, இதிலிருந்து எம்ஆர்என்ஏ நம்மளுக்கு சிந்தசிஸ் ஆகும்ல, அதோட கோடிங் சீக்வன்சஸும் கோடிங் ஸ்டாண்டோட கோடிங் சீக்வன்சஸும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி அது ஒரே மாதிரி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 3' to 5' வச்சுக்கோங்க, இது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், இது வந்து 5' to 3' இருக்கக்கூடிய கோடிங் ஸ்ட்ராண்ட், இது வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்பா. ஓகே, இது வந்து கோடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டினுடைய கோடிங் சீக்வன்ஸ் பாருங்கள், அடினைன், இது வந்து குவானைன், சைட்டோசன், தயமின், அடினைன், எகைன் வந்து சைட்டோசன், இது குவானைன், இது வந்து சைட்டோசன். கோடிங் சீக்வன்ஸ்னால் தயமின், இங்கே வந்து சைட்டோசன், இங்கே குவானைன், இங்கே வந்து அடினைன், எகைன் இங்கே தயமின், இங்கே வந்து குவானைன், இங்கே வந்து சைட்டோசன், இங்கே வந்து குவானைன், இப்படி தானப்பா இருக்கும். எஸ், இதுதான் நார்மலாக இருக்கிறது. இப்போ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டாக அப்படியே வச்சுட்டு நமக்கு பாலிமரைசேஷன் நடந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆக போகுதுப்பா. மேலே உள்ளது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அப்படியே உள்ள இருக்கும், கீழே உள்ளது கோடிங் ஸ்ட்ராண்ட் அப்படியே இருக்கும். இது வந்து 3' to 5', இது வந்து 5' to 3' பா. எஸ் கரெக்டா, இப்போ எம்ஆர்என்ஏ நமக்கு ஃபார்ம் ஆகும்போது என்னப்பா வரும், இப்போ மேலே என்னப்பா இருக்குது, கோடிங் சீக்வன்சஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். மேலே அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின், அடினைன், சைட்டோசின், குவானைன், சைட்டோசின், இதுதான் வந்து நைட்ரஜன் பேஸ் பேர். இப்போ எம்ஆர்என்ஏ நமக்கு எந்த டைரக்ஷன்ஸில் பாலிமரைசேஷன் நடக்க போகுது, 5' to 3', இந்த டைரக்ஷன்ஸில் தான் பாலிமரைசேஷன் நமக்கு நடக்க போகுது. அப்போ பாலிமரைசேஷன் நடக்கும்போது என்ன ஆகும், இங்கே அடினைன் இருந்துச்சுன்னா இது எம்ஆர்என்ஏ, அப்போ தயமினுக்கு பதிலாக என்ன வரும், யூராசில், குவானைனுக்கு பதிலாக என்ன வரும், சைட்டோசின், சைட்டோசனுக்கு பதிலாக குவானைன், அதே மாதிரி இங்கே வந்து அடினைன், இங்கே வந்து யூராசில், இங்கே வந்து குவானைன், இங்கே வந்து சைட்டோசின், இங்கே வந்து குவானைன். அப்போ பாருங்கள், யூராசில், சைட்டோசின், குவானைன், அடினைன், யூராசில், குவானைன், சைட்டோசின், குவானைன். இப்போ கோடிங் ஸ்ட்ராண்டினுடைய சீக்வன்ஸ் மாதிரியே கோடிங் ஸ்ட்ராண்டினுடைய சீக்வன்ஸ் மாதிரியே இருக்கா எம்ஆர்என்ஏ, எக்ஸப்ட் இன் த பிளேஸ் ஆஃப் யூராசில், அதாவது தயமினுக்கு பதிலாக இங்கே வந்து யூராசில் வந்து இருக்கும், அவ்வளவுதான் கோடிங் ஸ்ட்ராண்ட். ஓகேவா, தயமினுக்கு பதிலாக யூராசில் இருக்கும், பட் எவ்ரி திங் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன படித்தோம், இதில் மூணு ரீஜியன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம படித்தோமா. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 regions. ஏ ப்ரொமோட்டார் ரீஜியன் வந்து பைண்டிங் சைட் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸ், இது வந்து எங்கப்பா இருக்கும், ப்ரொமோட்டார் ரீஜியன் வேர் இட் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5' end அப்ஸ்ட்ரீம் ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் ஜீன். இங்கே பாருங்கள், இது வந்து ப்ரொமோட்டார். எதை வச்சு சொல்கிறாங்க 5' endோட அப்ஸ்ட்ரக்ஷன்னா, கோடிங் ஸ்டாண்டை வச்சு சொல்கிறாங்க. நீங்கள் டெம்ப்ளேட் ஸ்டாண்டை வச்சு 3' endன்னு நம்ம எழுதிடக்கூடாது, 5' end ஆஃப் அப்ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஜீன், அதில் தான் வந்து ப்ரொமோட்டார் ரீஜியன் இருக்கும். அடுத்து த ரீஜியன் பிட்வீன் த ப்ரொமோட்டார் அண்ட் த டெர்மினேட்டர். இப்போ இந்த ப்ரொமோட்டாருக்கும் டெர்மினேட்டாருக்கும் நடுவில் உள்ள இந்த ரீஜியனை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, த டெர்மினேட்டார் அப்படிங்கிறது எது, த டெர்மினேட்டார் த சைட் வேர் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட்ஸ். இப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் பைண்ட் ஆகிறது எது, ப்ரொமோட்டார் ரீஜியன், இந்த இடத்துல தான் பாலிமரைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது. டெர்மினேட்டர் ரீஜியன்ஸ்ல என்னது, ஸ்டாப் ஆகும், டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே, இந்த டெர்மினேட்டர் எங்க இருக்கும் அப்படின்னா 3' endோட டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ப்ரோமோட்டார் 5' end அப்ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஜீன், அடுத்து டெர்மினேட்டர் பார்த்தீங்கன்னா 3' end ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம்ல வந்து டெர்மினேட்டர் ரீஜியன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் இந்த அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சம் ரெகுலேட்டரி சீக்வன்சஸ் வந்து இருக்கும்ப்பா. நம்ம இதை அடுத்து வந்து ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ணி படிப்போம்.
வாட் இஸ் ஜீன், டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட் அண்ட் த ஜீன். இப்போ ஒரு செல் இருக்கு, செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்க்குள்ள குரோமோசோம் இருக்கு. குரோமோசோமினுடைய இந்த எக்ஸ்டென்ஷனை தான் டிஎன்ஏன்னு சொல்றோம். இந்த டிஎன்ஏவினுடைய பர்டிகுலர் சீக்வன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்ப்பா, ஜீன் அப்படின்னு சொல்றோம். அதாவது டிஎன்ஏ இப்படி இருக்கு அப்படின்னா இந்த டிஎன்ஏவோட பர்டிகுலர் இந்த பார்ட்டை தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஜீனை வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸ் மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம எந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு கோட் பண்ணுதோ அதை தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப த டிஎன்ஏ சீக்வன்சஸ் கோட் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இந்த ஸ்ட்ராண்டுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசின், யுராசில் இப்படி வந்து நம்மளுடைய டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கு. இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் மட்டும்தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது அப்படின்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. The structural gene in transcription unit is two type. In the structural gene path, structural gene na enna pa, ipo oru DNA sequence la promoter, terminator irupanga, mele vandu oru template strand, keela oru coding strand irukum, idhu dhaan structural gene. In the structural gene la pathina, transcription unit vandu two type a irukum. Onnu pathina monocistronic structural gene, innonu vandu polycistronic structural gene. Ipa monocistronic structural gene na enna, ipa monocistronic structural gene na enna, ipa oru gene ore ஒரு புரோட்டீன் மட்டும், ஒரே ஒரு ஜீன் இருக்கும், அது ஒரு புரோட்டீன் மட்டும் சிந்தசிஸ் பண்ணும். இதுதான் மோனோசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன். இது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேரியாட்ஸில் இருக்கும்ப்பா. ஹியர் கோடிங் சீக்வன்சஸ் வந்து எக்ஸான்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது மொத்தமும் நம்ம என்ன சொல்கிறோம் சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரே ஒரு ஜீன் தான். இந்த சிஸ்ட்ரானில் பார்த்தீங்கன்னா எக்ஸான் இன்ட்ரான் மாறி மாறி இருக்குல்ல. இதில் எக்ஸான் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ்பிரஸ்டு கோடிங் சீக்வன்ஸ். எக்ஸ்பிரஸ்டு கோடிங் சீக்வன்சஸ்னால் என்னப்பா, இப்போ இதில் அடினைன், குவானைன், தைமின் இருக்கு. இப்போ ஒரு இதிலிருந்து காம்ப்ளிமெண்டரி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகி ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் ஆகிறது. ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு உதவக்கூடிய அந்த நியூக்ளியோடைட் பேஸஸை எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை தான் எக்ஸான். இன்ட்ரான்னா என்ன, ஒன்றுமே இருக்காது. இந்த இடத்துல எந்த நியூக்ளியோடைட் பேஸுமே இருக்காது. இந்த நியூக்ளியோடைட் பேஸ் அப்படி இருந்தாலும் அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு உதவாது, அவ்வளோதான். இப்போ மோனோசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன்னா என்ன, ஒரே ஒரு ஜீன், ஒரு ப்ரோட்டீனை மட்டும் சிந்தசிஸ் பண்ணோம். அந்த மோனோசிஸ்ட்ரானில் பாத்தீங்கன்னா எக்ஸான் இன்ட்ரான் மாறி மாறி இருக்கும். எக்ஸான்ங்கிறது புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு உட்படக்கூடிய நியூக்ளியோடைட் பேசஸ். இன்ட்ரான் அப்படிங்கிறது புரோட்டீன் சிந்தசிஸ்க்குலாம் உட்படாது, அது வந்து வேஸ்ட். ஓகேவா? இப்போ ஹியர் ஹோல்டிங் சீக்வன்ஸ் எக்ஸான்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் ஆர் இன்டரப்டட் பை இன்ட்ரான்ஸ். இன்ட்ரான் வந்து நடுவில் இதை இடைவெளி விட்டே இருக்கும். இப்போ எக்ஸான்ஸ் அப்பியர் இன் ப்ராசஸ்டு எம்ஆர்என்ஏ, அதாவது எக்ஸானோட கோடிங் சீக்வன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஎன்ஏல தான் இருக்குது பாருங்கள். இது வந்து ப்ராசஸ்டு எம்ஆர்என்ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸான்ஸில் இங்கே குவானைன், சைட்டோசின், அடினைன் இருக்குது அப்படின்னா எம்ஆர்என்ஏல வந்து அடினைனுக்கு பதிலாக என்ன இருக்கும், யுராசில். இங்கே வந்து குவானைன், சைட்டோசின் இருக்கும். அப்போ எக்ஸான்ஸ் அப்பியர் இன் ப்ராசஸ்டு எம்ஆர்என்ஏல எக்ஸான் வந்து அப்பியர் ஆகும். இன்ட்ரான் டு நாட் அப்பியர் இன் ப்ராசஸ் எம்ஆர்என்ஏ, இன்ட்ரான்லாம் அப்பியர் ஆகாது. பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன்னா எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்ஸில் இருக்கும்ப்பா. ப்ரோகேரியாட்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஜீன் வந்து இருக்கும். அதாவது ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ், ஒரு டிஎன்ஏ டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜீன் இருக்கும். இது ஒரு ப்ரோட்டீன், இது ஒரு ப்ரோட்டீன், இது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணும். பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் ஆஃப் ஆர்என்ஏ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ வந்து இருக்குப்பா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏ அப்படிங்கிறது டிஎன்ஏவோட டெம்ப்ளேட்டில் இருந்து நமக்கு காப்பி எடுத்து தரவங்க எம்ஆர்என்ஏ. நெக்ஸ்ட் வந்து டிஆர்என்ஏ. டிஆர்என்ஏ அப்படிங்கிறது ஒரு அடாப்டர் மாலிகுல். இப்போ எம்ஆர்என்ஏவோட கோடிங் சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா அடினைன், குவானைன், யுராசில், அதே மாதிரி சைட்டோசின், குவானைன், யுராசில் இப்படி இருக்குன்னா டிஆர்என்ஏ என்ன பண்ணும், அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட காம்ப்ளிமெண்டரியை தூக்கிட்டு வந்து டிஆர்என்ஏ பார்த்தீங்க அப்படின்னா அடினைன், யுராசில், சைட்டோசின் அந்த குவானைன் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரை வந்து இதில் கோட் பண்ணி ப்ரோட்டீன் அதுக்கேற்ற அமினோ ஆசிட்ஸை கொண்டு வந்து இங்கே வந்து சேர்க்கும். எஸ் ஆர்ஆர்என்ஏவோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரைபோசோமல் ஆர்என்ஏ. இது வந்து கேட்டலிசராக வந்து செயல்படுவாங்க. இவங்க தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகேரியாட்ஸ்ப்பா. இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்ஸ்லேயும் நடக்கும், யூகேரியாட்ஸ்லேயும் நடக்கும். ப்ரோகேரியாட்ஸில் பாக்டீரியாப்பா. இன் பாக்டீரியா ப்ரோகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ ஆர் கேட்டலைஸ்ட் பை அ சிங்கிள் ஆர்என்ஏ பாலிமரைஸ் என்சைம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹைலி இம்பார்ட்டன்ட், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரே ஒரு என்சைம் தான் வந்து செல்ஃபுல்லாக இருக்கும். அந்த என்சைமுக்கு பேர் சிங்கிள் ஆர்என்ஏ பாலிமரைஸ் மட்டும்தான். பட் யூகேரியாட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை நம்ம படிக்கும்போது பார்க்கலாம். அதாவது ப்ரோகேரியாட்ஸில் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷனை கேட்டலைஸ் பண்ணுறது ஒரே ஒரு என்சைம் ஆர்என்ஏ பாலிமரைஸ் என்சைம். ஓகே, இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஹாஸ் த்ரீ ஸ்டெப்ஸில் நடக்குது. ஒன்று இனி
இனிஷியேஷன், இன்னொன்று வந்து எலாங்கேஷன், இன்னொன்று வந்து டெர்மினேஷன். இப்போ இது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியேஷன்ப்பா. ஹியர் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் பைண்ட்ஸ் அட் த ப்ரொமோட்டர் சைட் ஆஃப் டிஎன்ஏ. ஆர்என்ஏ பாலிமரேஸ் இதுதான்ப்பா ஆர்என்ஏ பாலிமரேஸ். சரியா, இது வந்து எதில் பைண்ட் ஆகுதுன்னு பாருங்கள், ப்ரொமோட்டார் ரீஜியன், அதாவது இதுதான் ப்ரொமோட்டார் ரீஜியன். சரியா, இந்த ப்ரொமோட்டார் ரீஜியனில் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்து பைண்ட் ஆகுது. இப்போ எப்படி இனிஷியேஷன் ஆகுது? திஸ் காஸ் த லோக்கல் அன்வைண்டிங் ஆஃப் த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் அண்ட் இனிஷியேஷன் ஃபேக்டர், அதாவது சிக்மா ஃபேக்ட், இனிஷியேஷன் வந்து சிக்மா ஃபேக்டர் ப்ரெசென்ட் இன் ஆர்என்ஏ பாலிமரேஸ் இனிஷியேட் த ஆர்என்ஏ சிந்தசிஸ். இப்போ பாருங்கப்பா, ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் வந்து எப்படி நடக்குது? இனிஷியேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ்ங்கிற என்சைம் ப்ரொமோட்டார் ரீஜியன்ஸில் போய் இனிஷியேட்டாருக்கு ஒரு ஃபேக்டர் வந்து தேவை. அதாவது இது போய் உட்கார்ந்தோடனே வந்து டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸை அப்படியே வந்து பிரித்து நம்மளுக்கு வந்து எம்ஆர்என்ஏ கோட் பண்ணிடாது. அதுக்கு ஒரு ஃபேக்டர் வேணும், சிக்மா ஃபேக்டர். இந்த சிக்மா ஃபேக்டரோட சேர்ந்து அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இனிஷியேட் பண்ணிடுச்சு. இனிஷியேட் பண்ணோடனே அடுத்த ஸ்டெப் என்னப்பா? எலாங்கேஷன்ப்பா. இப்போ ஆர்என்ஏ செயின் இஸ் சிந்தசைஸ் இன் 5' to 3' டைரக்ஷன். ஆமாம், ஆர்என்ஏ செயின் வந்து எந்த டைரக்ஷன்ஸ்லப்பா சிந்தசைஸ் ஆகும் நம்ம படிச்சிருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3' to 5' இருக்கும். இவங்க தான் வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். ஸோ பாலிமரைசேஷன் வந்து எப்படி நடக்கும்? 5' to 3' தான் பாலிமரைசேஷன் நடக்கும். இட் இஸ் த ப்ராசஸ் ஆக்டிவேட்டட் ரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் ஆர் ஆடட். திஸ் இஸ் த காம்ப்ளிமெண்ட்ரி டு த பேஸ் சீக்வன்ஸ் இந்த டிஎன்ஏ டெம்ப்ளேட். இந்த டிஎன்ஏ டெம்ப்ளேட்டுக்கு தேவையான காம்ப்ளிமெண்ட்ரி பேஸை வந்து இது உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எலாங்கேஷன் அப்போ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன். இப்போ ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இந்த எம்ஆர்என்ஏ வந்து ரீட் பண்ணி அதோட கோடிங் சீக்வன்சஸில் காப்பி எடுத்ததுக்கப்புறம் டெர்மினேட்டர் ஃபேக்டர் அப்படிங்கிற ரோ ஃபேக்டர் பைன்ஸ் டு த ஆர்என்ஏ பாலிமரேஸ் அண்ட் டெர்மினேட்ஸ் த டிரான்ஸ்கிரிப்ஷன். இப்போ இது வந்து இந்த முட்டை மாதிரி இருக்கிறது டிஎன்ஏ ஆர்என்ஏ பாலிமரேஸ்ப்பா. ஆர்என்ஏ பாலிமரேஸ் டெர்மினேட்டர் ரீஜியன்ஸில் போய் டெர்மினேட்டன் ஃபேக்டர் ரோ ஃபேக்டரோட சேரும்போது ஆர்என்ஏ பாலிமரேஸை ரிமூவ் பண்ணியிருக்கும் அண்ட் ஆல்சோ ரிலீஸிங் ஆஃப் எம்ஆர்என்ஏ. இந்த பிக்சரில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். இதில் கீழே உள்ளது 3' to 5' வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு, 5' to 3' கோடிங் ஸ்ட்ராண்ட், ப்ளூ கலரில் இருக்கிறது ஆர்என்ஏ பாலிமரேஸ். இது இனிஷியேட்டர் ஃபேக்டரோட சேர்ந்து இனிஷியேஷனை ஸ்டார்ட் பண்ணி இப்போ எலாங்கேஷன் நடந்துட்டுருக்குங்க. அதாவது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய நைட்ரோஜினஸ் பேஸ்க்கு காம்ப்ளிமெண்ட்ரியான நைட்ரோஜினஸ் பேஸில் இது உருவாக்கிட்டே போகுது எம்ஆர்என்ஏவை. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டில் வந்து டெர்மினேட்டர் ரீஜியன் வரைக்கும். டெர்மினேட்டரில் பார்த்தீங்கன்னா ரோ ஃபேக்டரோட பைண்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் வந்து டெர்மினேட் பண்ணி நமக்கு ஒரு நேசன்ட் எம்ஆர்என்ஏ வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரோகேரியாட்ஸில் பொறுத்த வரைக்கும் இன் பாக்டீரியாவில் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் கேன் பி கப்பிள்டு. கப்பிள்டு அப்படின்னா என்னப்பா? ஒரே சமயத்தில் நடக்கும். ரொம்ப சிம்பிள். ப்ரோகேரியாட்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன, இப்படி ஒரு பாக்டீரியா இருக்குது, அதுக்குள்ளே வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸ் இப்படி தான் இருக்கும். தெர் இஸ் நோ டிஃபைனைட் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இங்கே வந்து சிந்தசிஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த டிஎன்ஏ சீக்வன்சஸில் எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆச்சுன்னா இமீடியட்டாக அதிலிருந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதான் சொல்கிறாங்க டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ப்பா. டிரான்ஸ்லேஷன் பிகின்ஸ் பிஃபோர் எம்ஆர்என்ஏ fully transcribed because mRNA requires no processing to become active. ப்ரோகேரியாட்ஸை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸ் அப்படிங்கிற வெல் டிஃபைன்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை. இங்கேருந்து எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆயிரும். ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த சேம் கம்பார்ட்மெண்ட். ஏன் அப்படின்னா, பிகாஸ் தெர் இஸ் நோ செப்பரேஷன் ஆஃப் சைட்டோசால் அண்ட் த நியூக்ளியஸ். அதாவது டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல நடந்துடும். இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்படி வந்து நம்மளுடைய எம்ஆர்என்ஏ வந்து ரிலீஸ் ஆகுதுல, இது ஆர்என்ஏ பாலிமரேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணிகிட்டே வருது. இதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து அமினோ ஆசிட் அதாவது புரோட்டீன் வந்து சிந்தசிஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த எம்ஆர்என்ஏல. ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியாட்ஸ். யூகேரியாட்ஸில் எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன் யூகேரியாட்ஸ் தெர் ஆர் 2 அடிஷனல் காம்ப்ளெக்ஸிட்டிஸ். தெர் ஆர் 3 ஆர்என்ஏ பாலிமரேஸ். இப்போ மறந்துடவே கூடாதுப்பா, ப்ரோகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்என்ஏ பாலிமரேஸ் தான். இன் யூகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து இருக்கும்ப்பா. ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2ங்கிற என்சைம் டிரான்ஸ்கிரிப்ட் ஹெட்ரோஜீனஸ் நியூக்ளியார் ஆர்என்ஏ. ஹச்என் அப்படிங்கிறது ஹெட்ரோஜீனஸ் நியூக்ளியார் ஆர்என்ஏப்பா. அதாவது பிஃபோர் எம்ஆர்என்ஏ ப்ரிக்கசர் ஆஃப் எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏனுடைய ப்ரிக்கசர் தான் ஹச்என் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 அப்படிங்கிற என்சைம் எதை டிரான்ஸ்கிரைப் பண்ணுனா டிஆர்என்ஏ அண்ட் 5S ஆர்என்ஏ அண்ட் எஸ்என்எஸ் ஆர்என்ஏ. எஸ்என் அப்படிங்கிறது ஸ்மால் நியூக்ளியார் ஆர்என்ஏ. அதாவது யூகேரியாட்ஸில் 3 டைப் ஆஃப் பாலிமரேஸ் என்சைம் இருக்கு. ஆர்என்ஏ பாலிமரைஸ் 1 வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆர்என்ஏ, ஆர்என்ஏ பாலிமரைஸ் 2 வந்து ஹச்என் ஆர்என்ஏ, ஆர்என்ஏ பாலிமரைஸ் 3 பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ 5S ஆர்என்ஏ அண்ட் எஸ்என் ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணும்.
டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியாட்ஸ் தான். யூகேரியாட்ஸில் எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். யூகேரியாட்ஸில் எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சரல் ஜீன். அது சீக்வன்சஸை ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ரீட் பண்ணுதோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறாங்க, சிஸ்ட்ரான் அப்படிங்கிறத நம்ம படித்தோம். இப்போ யூகேரியாட்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை சிஸ்ட்ரான் பார்க்கு, ஒரே ஒரு சிஸ்ட்ரான், அதாவது மோனோசிஸ்ட்ரான் அப்படின்னு படித்தோமா. இந்த மோனோசிஸ்ட்ரானில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரான் அண்ட் எக்ஸ்ட்ரான் வந்து இருக்கும். அதாவது இன்ட்ரான் இருக்கும், எக்ஸான் இருக்கும். எக்ஸான் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய சீக்வன்ஸ். இன்ட்ரான் அப்படிங்கிறது இது வந்து வேஸ்ட், இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்து ப்ரோமோட்டார் ரீஜியன்ஸில் அப்படியே ரீடவுட் பண்ணுதா. இப்போ ரீடவுட் பண்ணி வரும்போது நமக்கு ஒரு எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகுதுல. இந்த எம்ஆர்என்ஏவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட், அதாவது இன்னும் நம்மளுக்கு எம்ஆர்என்ஏ உடனடியாக ஸ்ட்ரைட்டாகவே ஃபார்ம் ஆகலை. ப்ரோகேரியாட்ல என்ன, இப்படி வரும்போதே நம்மளுக்கு எம்ஆர்என்ஏ தானே, அதுலேருந்தே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆச்சு. ஆனால் யூகேரியாட்ஸ் அப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த எம்ஆர்என்ஏ, இந்த ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த எம்ஆர்என்ஏவை என்ன பேர் சொல்லுவாங்கன்னா பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட். ஓகே, இதில் என்ன மேம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த சிஸ்ட்ரானில் பார்த்தீங்கன்னா எக்ஸான் இன்ட்ரான், எக்ஸான் இன்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இருக்கும். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா ஸ்ப்ளைசிங், ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் அப்படின்னா என்ன, இப்போ இந்த இன்ட்ரானெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, இந்த ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்காங்களா அதில் ரிமூவ் பண்ணுது, இன்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸான்லாம் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இதில் ரெண்டு வேலை நம்ம பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கேப்பிங் அப்படின்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தெய்லிங் அப்படின்ட்டு. இப்போ கேப்பிங் என்ன அப்படின்னா எதை வச்சு பண்ணுறாங்கன்னா மித்தைல் குவானோசின் ட்ரைஃபாஸ்பேட், அதுதான் வந்து கேப்பிங் வந்து பண்ணுவாங்கப்பா. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் டெய்லிங் வந்து பண்ணுவாங்கப்பா. இப்போ டெய்லிங் வந்து எதை வச்சு பண்ணுறாங்கன்னா பாலிங் அடிலினைசேஷன், அதாவது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, யூகேரியாட்ஸில் எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிற எம்ஆர்என்ஏவை பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எக்ஸான் அண்ட் இன்ட்ரான் மாறி மாறி இருக்கும். எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய சீக்வன்ஸை எக்ஸான் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவையில்லாத சீக்வன்ஸை இன்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வெளிவந்த பிரைமரி டிரான்ஸ்கிரிப்டை வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸானில் ஜாயின் பண்ணுறது. கேப்பிங் அண்ட் டெய்லிங் பண்ணுவாங்க. கேப்பிங் பண்ணுறது வந்து மித்தைல் குவானோசின் ட்ரைபாஸ்பேட், டெய்லிங் பண்ணுறது வந்து பாலி அடிலினைசேஷன். இந்த பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா HNRNA அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹெட்ரோஜீனஸ் ஆர்என்ஏ ப்ரிகசர் டு த எம்ஆர்என்ஏ. இதுதான் ஃபைனலாக எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸ். இவ்வளோ தூரம் பண்ணி தான் நமக்கு எம்ஆர்என்ஏ யூகேரியாட்ஸில் சிந்தசிஸ் ஆகுது. ஓகேவா, அப்போ இது வந்து HNRNA அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ட்ரானுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிங் எவல்யூஷன். இப்போ ஃபீச்சர் ஆஃப் த ஜீனோம், இன்ட்ரான் வந்து ஆன்ஷியன் ஃபீச்சர் ஆஃப் த ஜீனோம். முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்ஸில் என்ன இருந்திருக்கு, என்ன வந்து இப்போ எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, ஏன் அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகலை அப்படிங்கிற நம்மளுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை வந்து எவல்யூஷனராக என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெனடிக் கோட்பா டூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன்னா எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிறது, டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறது. இதெல்லாம் வந்து எது மூலமாக நடக்குதுப்பா, காம்ப்ளிமெண்ட்ரி சீக்வன்ஸ் தான். இப்போ இதுக்கேற்ற காம்ப்ளிமெண்ட்ரி தான் நமக்கு எம்ஆர்என்ஏ வந்து ஃபார்ம் ஆகுது. எம்ஆர்என்ஏல என்ன கோடிங் சீக்வன்ஸ் வந்து இருக்கோ எஸ் அதுக்கேற்ற காம்ப்ளிமெண்ட்ரி தான் நமக்கு அமினோ ஆசிடை வந்து ஜாயின் பண்ண போகுது. அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி வந்து நைட்ரோஜினஸ் பேஸுக்குள்ள தான், அதாவது அடினைன் இருந்துச்சுன்னா தைமின், குவானைன் சைட்டோசின். ஆனால் அடினைன் இருந்துச்சுன்னா ஃபினைல் அலனின் வரணும் அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாது. அப்போது காம்ப்ளிமெண்ட்ரி வந்து நியூக்ளியோடைட் பேஸுக்குள்ளே தான் தவிர நைட்ரோஜினஸ் பேஸுக்கு இன்னும் அமினோ ஆசிட் தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ இதிலிருந்து ஜெனடிக் கோட் வந்து ட்ரிப்ளட் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறாங்க. அப்போது இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்சஸில் எதுலையாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அது கோட் பண்ணக்கூடிய அமினோ ஆசிட்ஸ்லேயும் சேஞ்சஸ் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நிறையா ஃபிசிசிஸ்ட், கெமிஸ்ட் அண்ட் பயோகெமிஸ்ட் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ஜெனடிக் கோட் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளட் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை ஃபைன் பண்ணவர் யார் அப்படின்னு ஒவ்வொரு டைம் கோட் பண்ணுச்சுன்னா இந்த நாலு அமினோ ஆசிட் ரெண்டு ரெண்டாக சேர்ந்து கோட் பண்ணிச்சு அப்படின்னா 16 அமினோ ஆசிட் தான் கோட் பண்ண முடியும். இதே நாலு அமினோ ஆசிட் மூணு மூணாக சேர்ந்து கோட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு தேவைக்கு அதிகமான 64 கோடான் வந்து கிடைக்குது. அப்போது
அதாவது 3-4 கோடான் சேர்ந்து ஒரு ப்ரோட்டீனை வந்து கோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், யுராசில் 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 சைட்டோசின் யுராசில் சைட்டோசின் யுராசில், இந்த 3 கோடானும் பார்த்தீங்கன்னா ஃபினைலலனின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீனை வந்து கோட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அப்போ ஜெனட்டிக் கோட் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிளட் 3-3 தான் இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த சயின்டிஸ்ட் வந்து வராங்கப்பா. முதல்ல ஹர்கோபின் கொரோனா அப்படிங்கிறவர் கெமிக்கல் மெத்தடில், அதாவது கெமிக்கலாக வந்து லேப்லேயே வந்து ஒரு எம்ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுறாரு. அப்போ எம்ஆர்என்ஏ வந்து எப்படி சிந்தசிஸ் பண்ணுறாருன்னா, ஹோமோ பாலிமர் அதாவது யுராசில் 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 மட்டும் வச்சு அது வந்து என்ன ப்ரோட்டீனை வந்து கோட் பண்ணுது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்சல் நிரன்பர்க் டெவலப் செல் ஃப்ரீ சிஸ்டம் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகோலை வந்து எடுத்துக்கிறாருப்பா. ஈகோலையும் கம்ப்ளீட்டாக கிரைண்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் டியூப்ல வந்து எடுத்துக்கிறாரு. ஓகே, இந்த டெஸ்ட் டியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக ரெடிமேடாக சிந்தசிஸ் ஆன எம்ஆர்என்ஏ வந்து உள்ளே போடுறாரு. அந்த எம்ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் யுராசில் 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 அப்படிங்கிறத உள்ளே போடுறாரு. ஓகேவா, இந்த யுராசில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமினோ ஆசிடை கோட் பண்ணும் அப்படின்னா ஃபினைலலனின். அந்த கோட் பண்ணுறதுக்கு தேவையான பாஸ்போரிலேஸ் அப்படிங்கிற என்சைம், பாலிநியூக்ளியோடைட் பாஸ்போரிலேஸ் அப்படிங்கிற என்சைம் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா செவரோ ஒக்கோவோ என்சைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாஸ்போரிலேஸ்க்கு இஸ் யூஸ்டு டு பாலிமரைஸ் ஆர்என்ஏ வித் டிஃபைன் சீக்வன்ஸ் இன் எ டெம்ப்ளேட் இண்டிபெண்ட் மேனர், அதாவது டிஎன்ஏ டெம்ப்ளேட்டே இல்லாமல் ரெடிமேடாக அவங்க உருவாக்குன எம்ஆர்என்ஏவை ஈகோலை கலவைக்குள்ளே போடும்போது ஈகோலையில் வந்து ஒரு என்சைம் இருக்குது, அதுதான் பாஸ்போரிலேஸ். இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா யுராசிலுக்கு வந்து யுராசில் 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 வந்து என்ன அமினோ ஆசிட், ஃபினைலலனின், இது ஃபினைலலன் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் பாலிபெப்டைடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது மூலமாக என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பின் கொரோனா அண்ட் மார்ஷல் நிரன்பர்க் இவங்க பேர் என்ன சொல்கிறாங்கன்னாப்பா, ஜெனட்டிக் கோட் வந்து ட்ரிப்பிளட் அப்படிங்கிறத லேப்லே வந்து இவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. இந்த சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து இந்த ஜெனட்டிக் கோடான ட்ரிப்பிளட் இருக்குல்ல, இந்த ட்ரிப்பிளட்லாம் வந்து என்னென்ன டைப் ஆஃப் அமினோ ஆசிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யுராசில் 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 பார்த்தீங்கன்னா ஃபினைல் அலனினே வந்து இந்த ரெண்டு கோடானும் சேர்ந்து ஃபினைல் அலனினை கோட் பண்ணுது. அதே மாதிரி சிறைனை பாருங்கள், நிறையா கோடான் வந்து சேர்ந்து சிறைனை கோட் பண்ணுது. அதே மாதிரி 4 கோடான் சேர்ந்து வேலினை வந்து கோட் பண்ணுது. இப்போ நம்ம என்னப்பா சொன்னோம், மொத்தம் 64 வந்து கோடான் இருக்குது, வேற 20 அமினோ ஆசிடை கோட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து இந்த 20 அமினோ ஆசிடை கோட் பண்ணும். அதை நம்ம இந்த செக்கர் போர்டிலே பார்த்துட்டோம். இதில் 61 கோடான்ஸ் தான் வந்து அமினோ ஆசிடை கோட் பண்ணும்ப்பா. அந்த 3 கோடான் பார்த்தீங்க அப்படின்னா டு நாட் கோட் ஃபார் எனி ப்ரோட்டீன்ஸ். 61 கோடான்ஸ் மட்டும்தான் ப்ரோட்டீனை வந்து கோட் பண்ணும், அதாவது ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். என்னென்ன கோடான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அமினோ ஆசிட் சிந்தசிஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதுன்னா யூஏஏ யூஏஜி அண்ட் யூஜிஏ. இந்த யூஏஏ யூஏஜி அண்ட் யூஜிஏ இந்த 3 ஸ்டாப் கோடான் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஏயூஜி ஹாஸ் டுவல் ஃபங்க்ஷன், ஏயூஜி வந்து 2 ஃபங்க்ஷன் பண்ணும். இட் கோட்ஸ் ஃபார் மித்தியோனைன் அண்ட் ஆக்ட் அஸ் எ இனிஷியேட்டர் கோடான், அதாவது ஏயூஜி பார்த்தீங்க அப்படின்னா எது இனிஷியேட்டர் கோடான் அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் ஏயூஜி. இது என்ன ப்ரோட்டீனை கோட் பண்ணும் அப்படின்னா மித்தியோனைன். இனிஷியேட்டர் கோடான் எது அப்படின்னு கேட்டால் தூக்கத்தில் கூட மறக்காமல் சொல்லணும் ஏயூஜி. அதே மாதிரி இனிஷியேட்டர் கோடான் இன் யூகேரியாட்ஸ் மித்தியோனைன் இஸ் த ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் அண்ட் ஃபார்மலி மித் இன் ப்ரோகேரியாட்ஸ், அதாவது யூகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அமினோ, ஏன்னா இனிஷியேட்டர் கோடானே இவங்க தானே, அப்போ ஃபஸ்ட்டு எந்த அமினோ ஆசிட் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மித்தியோனைன். ஓகே, அண்ட் அமினோ ஆசிட் இஸ் கோடட் பை மெனி கோடான்ஸ் எக்ஸப்ட் ஏயூஜி ஃபார் மித்தியோனைன் அண்ட் யூஜிஜி ஃபார் ட்ரிப்டோஃபான். சச் கோடான்ஸ் ஆர் கால் டீஜென்ரேட் கோடான்ஸ். டீஜென்ரேட் கோடான்ஸ் அப்படின்னா என்ன, அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 கோடான் வந்து கோட் பண்ணும், அதை டீஜென்ரேட் கோடான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிப்பிளட் 3-3 இருக்கும் தானே சொன்னோம், ஆனால் அது வந்து நோ பஞ்சுவேஷன் பிட்வீன் த அட்ஜஷன் கோட், பஞ்சுவேஷன் இருக்காது, கம்மா இருக்காது. த கோடான் இஸ் ரீட் பை எம்ஆர்என்ஏ இஸ் கண்டினியூஸ் ஃபேஷன், அதாவது பாருங்கப்பா புரியறதுக்காக நம்ம இப்படி தனித்தனியாக வரைஞ்சோம், 3-3 கோடானா சேர்ந்து வரைஞ்சோம். ஆக்சுவலாக இது நடுவில் நடுவில் எந்த ஸ்பேஸோ கமாவோ புள்ளியோ எதுவுமே இருக்காது, கண்டினியூஸாக தான் இருக்கும். ஆனால் 3-3 கோடானை வந்து கோட் பண்ணும், அவ்வளோதான். த ஜெனட்டிக் கோட் இஸ் யூனிவர்சல், யூனிவர்சலாக எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் ஜெனட்டிக் கோட் ஒன்றே ஒன்று தான். ஏயூஜி அப்படிங்கிறது ஸ்டார்ட் கோடானா எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் ஏயூஜி வந்து ஸ்டார்ட் கோடான் தான், ஃப்ரம் பாக்டீரியா டு த ஹியூமன். அதே மாதிரி ஒரு கோடான் பார்த்தீங்கன்னா ஒரு அமினோ ஆசிடை தான் கோட் பண்ணும், பர்டிகுலர் அமினோ ஆசிட், வேற எதையும் கோட் பண்ணாது. இப்போ ட்ரிபிள் யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபினைல் அலனின்
பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் ஃபெனைல் அலனின் தான். ஆனால் இதுலேயும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் இன் மைட்டோகாண்டிரியல் கோடான்ஸ்லையும் அண்ட் சம் ப்ரோட்டோசோவான்ஸ்லையும். இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எந்த கோடான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்கும்னா மைட்டோகாண்டிரியல் கோடான்ஸ் அண்ட் இன் ப்ரோட்டோசோவன்ஸ். ஓகே, கோட் அண்ட் மியூட்டேஷன் பா. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீன்ஸ் அண்ட் டிஎன்ஏ ஆர் பெஸ்ட் அண்டர்ஸ்டுட் பை மியூட்டேஷன் ஸ்டடீஸ். இப்போ ஒரு டிஎன்ஏக்கும் ஜீனுக்குமான ரிலேஷனை வந்து மியூட்டேஷன் ஸ்டடீஸை நம்ம நல்லா படிக்க முடியும்னு சொல்கிறாங்கப்பா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெலிஷன்ஸ் அண்ட் ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் ஏ டிஎன்ஏ. இப்போ நம்ம என்னப்பா சொன்னோம், இப்போ பாருங்கள் ஒரு டிஎன்ஏ சீக்வன்சஸில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய ஜீனும் அதில் லாஸ் ஆயிருக்கும்ப்பா. எஸ், அதோட ஃபங்க்ஷனும் லாஸ்ட் ஆயிரும். இப்போ இன்செர்ஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் பேசஸ் சேஞ்சஸ் த ரீடிங் ஃப்ரேம் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் இன்செர்ஷன் ஆர் டெலிஷன். இப்போ ஒரு ரீடிங் ஃப்ரேமில் ஏதாவது ஒரு நியூக்ளியோடைட் பேஸஸை நம்ம இன்சர்ட் பண்ணாலோ இல்லை டெலீட் பண்ணாலோ கண்டிப்பாக அந்த பாயிண்ட் ஆஃப் இன்செர்ஷன் ஆர் டெலிஷன்ஸ்லேருந்து அந்த ஃப்ரேமே கம்ப்ளீட்டாக வந்து மாறிடும்ப்பா. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்செர்ஷன் ஆர் டெலிஷன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராம் ஹேஸ் ரெட் கேப், அதாவது ராம் ஒரு ரெட் கேப் வச்சிருக்கான் அப்படிங்கறத இதுக்கு அர்த்தம். வந்து நம்ம எதா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஜெனட்டிக் கோட் சீக்வன்சஸ் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி நேம் வச்சு கொடுத்துருக்காங்கப்பா. வி இன்சர்ட் எ லெட்டர் பி இன் பிட்வீன் த ஹேஸ் அண்ட் ரெட். இப்போ ஹேஸுக்கும் ரெட்டுக்கும் நடுவில் பி அப்படிங்கிற லெட்டரை இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அப்போ அப்படி இன்சர்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ராம் ஹேஸ். இப்போ பி இந்த இடத்துல போடும்போது என்ன ஆகும், இங்கே உள்ள டி வந்து இந்த இடத்துக்கு வந்து போயிடுச்சு. அதானே, இங்கே உள்ள டி இந்த இடத்துல போயிடுச்சு. அப்போ இங்கே பிஆர்இ டிசிஏ இங்கே ஒரு நியூக்ளியோடைட் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக போயிடுச்சு. அதே மாதிரி சிமிலர்லி இஃப் வி நவ் இன்சர்ட் டூ லெட்டர்ஸ், இதே மாதிரி நம்ம ரெண்டு லெட்டரை அதில் இன்சர்ட் பண்ணுறோம்ப்பா. பிக் இப்போ பாருங்கள், நவ் வி இன்சர்ட் பிஐ போடும்போது எகெயின் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சர்ஷனுக்கு மேலே இது வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்குல்ல. ஓகேவா, இதுதான் ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஓகே, அது மட்டும் இஃப் வி இன்சர்ட் த்ரீ லெட்டர்ஸ், இதுக்கு பதிலாக நம்ம மூணு லெட்டரை அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறாங்கப்பா, பிஐஜி அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், ராம் ஹேஸ் பிக் ரெட் கேப், மீனிங்ஃபுல்லாக இருக்கா? த சேம், நவ் வி இன்சர்ட் த்ரீ லெட்டர்ஸ் டுகெதர் சே பிக். த ஸ்டேட்மெண்ட் உட் ரீட், எப்படி நம்ம ரீட் பண்ணலாம், த சேம் எக்ஸசைஸ் கேன் பி ரிப்பீட்டட் பை டெலீட்டிங் த லெட்டர்ஸ். இதே மாதிரி இப்போ நம்ம ஆர்இடி அதை வந்து டெலீட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு லெட்டரை டெலீட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மேலே இது வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி ரெண்டு லெட்டரை டெலீட் பண்ணும்போது இதுக்கு மேலே இது மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஓகேவா, ரெண்டு லெட்டரை டெலீட் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குப்பா. இதிலிருந்து நம்ம என்னப்பா தெரிஞ்சுக்கிறோம், இப்போ ஒன்னோ ரெண்டோ ஒரு நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இல்லை ரெண்டு நியூக்ளியோடைட் சீக்வன்சஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு அதில் இருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் இன்செர்ஷனோ இல்லைனா ஒன்று இல்லை ரெண்டு நியூக்ளியோடைட் பேஸஸை வந்து நம்ம டெலீட் பண்ணும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் இன்செர்ஷன் அண்ட் டெலிஷன்ஸில் வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. இதுக்கு பேர் தான் ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்செர்ஷன் ஆர் டெலிஷன் மியூட்டேஷன் சொல்கிறாங்க. இதே த்ரீயோ இல்லைனா த்ரீ மாதிரி த்ரீ த்ரீயாக இருக்கக்கூடிய மல்டிபிள் நியூக்ளியோடைட் பேஸஸோ இன்செர்ட் பண்ணாலோ டெலீட் பண்ணாலோ இந்த ரீடிங் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரிமைன் அன்ஆல்டர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. இதுலேருந்து என்ன ப்ரூஃப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடான் அப்படிங்கிறது ட்ரிப்ளட்டாக இருக்கும், அது வந்து கண்டினியூஸாக ரீட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்கப்பா. இப்போ ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷனை நம்ம இப்போ நியூக்ளியோடைட் பேஸை வச்சு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் பிக்சரில் கொடுத்துருக்குது நார்மல் டிஎன்ஏனுடைய ஜெனட்டிக் கோடுப்பா. இப்போ நார்மல் எம்ஆர்என்ஏ வந்து அந்த ஜெனட்டிக் கோடுக்கு ஏற்ற காம்ப்ளிமெண்ட்ரி ஃபார்ம் ஆகும். அந்த காம்ப்ளிமெண்ட்ரிக்கு ஏற்ற ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூசின், சிரைன், சிஸ்டின், ப்ரோலின், லூசின் அண்ட் லைசின்ஸ். இது நார்மலான பாலிபெப்டைட் செயின் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ்ப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த நார்மல் டிஎன்ஏ டெம்ப்ளேட் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் கோடில் ஒரே ஒரு நியூக்ளியோடைட் பேஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஜிஜிடி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு தைமீனை வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், பாயிண்ட் ஆஃப் இன்செர்ஷனில் இருந்து நியூக்ளியோடைட் சீக்வன்சஸே மாறுது. இப்போ அதுக்கேற்ற எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகுது காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரோட. இப்போ அது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு லியூசின், சிரைன், அதாவது சிஸ்டின். பாயிண்ட் ஆஃப் இன்செர்ஷனுக்கு அப்புறம் பாருங்கள், த்ரியோனைன், லியூசின், அதுக்கப்புறம் குளுட்டமைன். இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்செர்ஷனில் இருந்த அமினோ ஆசிட் சீக்வன்சஸே மாறிடுச்சு. இதுதான் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். ஃப்ரான்சிஸ் கிரிக் பாஸ்லேட்டர் பிரசன்ஸ் ஆஃப் அன் அடாப்டர் மாலிகுல்
can read the code and to link with amino acids. இப்போ பாருங்கப்பா, இப்போ நம்ம என்னப்பா படித்தோம்? முதல்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் படித்தோமா? டிஎன்ஏல இருந்து நமக்கு என்னப்பா ஃபார்ம் ஆச்சு? எம்ஆர்என்ஏ வந்து ஃபார்ம் ஆச்சா? இந்த எம்ஆர்என்ஏ உன்னுடைய கோடிங் சீக்வன்ஸில் ரீட் பண்ணி தான் நமக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஓகேவா? இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களா, இந்த 5' to 3', இதுதான் வந்து எம்ஆர்என்ஏப்பா. இந்த எம்ஆர்என்ஏ எங்கேருந்து காப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க? ஆக்சுவல் ஒரிஜினல் டிஎன்ஏ டெம்ப்ளேட்லேருந்து காப்பி தான் எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏவை ரீட் பண்ணி தான் ப்ரோட்டீன் வந்து வேணும். அப்போ இந்த எம்ஆர்என்ஏவை ரீட் பண்ணுறதுக்கான ஒரு அடாப்டர் தான் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்என்ஏ. டிஆர்என்ஏ இஸ் கால்ட் த அடாப்டர் மாலிகுல் பிகாஸ் இட் ஹேஸ் அன் ஆன்டிகோடான். இது வந்து ஆன்டிகோடான் லூப் வந்து இருக்கும்பா. தட் ஹேஸ் பேசஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு த கோடான். இந்த டிஆர்என்ஏ அடாப்டர் மாலிகுல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிகோடான் லூப் வந்து இருக்கும்பா. ஆன்டிகோடான்னா என்ன? எம்ஆர்என்ஏ உடைய கோடிங் சீக்வன்சஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி தான் ஆன்டிகோடான் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு அமினோ ஆசிட் அக்செப்டார் என் டு விச் அமினோ ஆசிட் பைண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு அமினோ ஆசிட் அக்செப்டார் என் வந்து இருக்கும். இதில் அமினோ ஆசிட்ஸ் வந்து பைண்ட் பண்ணும்பா. ஏர்லியராக டிஆர்என்ஏவை சாலிபிள் ஆர்என்ஏ ஆர் எஸ்ஆர்என்ஏ அப்படின்னு சொன்னாங்க. லேட்டர் ஆன் தான் இதோட அடாப்டர் மாலிகுல் அப்படிங்கிற பர்ஃபார்மன்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணாங்க. முதல்ல எம்ஆர்என்ஏவை கோட் பண்ணக்கூடிய அந்த டிஆர்என்ஏவை இனிஷியேட்டார் டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இனிஷியேட்டார் கோடான ரீட் பண்ணக்கூடிய இந்த டிஆர்என்ஏவை இனிஷியேட்டார் டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் நோ டிஆர்என்ஏ ஃபார் ஸ்டாப் கோடான். இப்போ இனிஷியேட்டார் கோடான இனிஷியேட் பண்ணுறதுக்கு இனிஷியேட்டார் டிஆர்என்ஏ இருக்கிற மாதிரி ஸ்டாப் கோடான நிப்பாட்டுறதுக்கு நமக்கு வந்து டிஆர்என்ஏ வந்து கிடையாது. தெர் இஸ் நோ டிஆர்என்ஏ ஃபார் ஸ்டாப் கோடான். ஓகே, அடுத்து த செகண்டரி 2D ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஆர்என்ஏ looks like clover leaf head. அதாவது 2D structure பார்த்தீங்கன்னா clover leafனா என்ன, கிராம்பு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதே 3D structures வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா look inverted L. L வந்து தலைகீழா போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இது டிரான்ஸ்லேஷன் பா. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்ன? இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். பாலிமரைசேஷன் அப்படின்னா என்னப்பா? நிறைய அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வந்து சேர்ந்துருக்கிறது தான் பாலிமரைசேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். இந்த ப்ராசஸ் தான் டிரான்ஸ்லேஷன். டு ஃபார்ம் அ பாலிபெப்டைட் பேஸ்ட் ஆன் த சீக்வன்ஸ் ஆஃப் கோடான்ஸ் இன் எம்ஆர்என்ஏ. அது எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய கோடானுக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிகோடானை கொண்டு வந்து வச்சு அது ரிலேட்டடான அமினோ ஆசிட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஆகுறது தான்ப்பா டிரான்ஸ்லேஷன். இது வந்து எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைபோசோம்ஸ்ல நடக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யூகேரியாட்ஸ்ல எம்ஆர்என்ஏ வந்து நியூக்ளியஸ்ல இருந்து சிந்தசிஸ் ஆகி நியூக்ளியர் போர் மூலமா சைட்டோபிளாசமுக்கு போகும். சைட்டோபிளாசம்னா பாத்தீங்கன்னா ரைபோசோம்ஸ் வந்து இதை வந்து ரீட் பண்ணும். ரைபோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்என்ஏ அண்ட் அபவுட் 80 டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இப்போ இதுதான்ப்பா ரைபோசோம். இந்த மாதிரி மேலே ஒரு முட்டை கீழே ஒரு முட்டை போட்டிருக்காங்களே இதுதான் ரைபோசோம். இந்த ரைபோசோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்என்ஏவாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ இதில் 80 டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து இந்த ரைபோசோம் இருக்கும். ரைபோசோம் தான் ப்ரோட்டீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ ரைபோசோம் ஆல்சோ ஆக்ட் அஸ் எ கேட்டலிஸ்ட். அதாவது இது வந்து கேட்டலிசராகவும் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 23S RNA in bacteria is the enzyme ribozyme. Okay, for the formation of peptide bond, peptidyl transferase enzyme is a larger subunit of ribosome. இப்போ ரைபோசோமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சப்யூனிட் அண்ட் ஸ்மாலஸ்ட் சப்யூனிட் ரெண்டு இருக்கும்பா. ஒரு எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து கோடான் இருக்கும் ஏஇசி. இந்த மாதிரி கோடான் இருக்குன்னா இதுக்கு ஆன்டிகோடான் வந்து டிஆர்என்ஏ வந்து கொண்டு வரும்பா. இப்போ அடினைன் இருந்தது அப்படின்னா ஆன்டிகோடான் வந்து என்ன இருக்கும்? இந்த இடத்துல யுராசில், யுராசில் இருந்துச்சுன்னா அடினைன் அண்ட் சைட்டோசின். அப்போ இந்த டிஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு அமினோ ஆசிட் சீக்வன்ஸை கொண்டு வரும். அதே மாதிரி இடி கோடுக்கு எகெயின்ஸ்டான ஜெனட்டிக் கோட் இருக்கக்கூடிய டிஆர்என்ஏ ஒரு அமினோ ஆசிடை கொண்டு வரும்பா. இப்போ இந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸும் இந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸும் பைண்ட் பண்ணும் இல்லையா? இந்த பைண்ட்க்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாண்ட் பார்த்தீங்கன்னா பெப்டைட் பாண்ட். இந்த பாண்டுக்கு வந்து நம்மளுக்கு வி நீட் எனர்ஜி. ஓகே, இந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வி நீட் ஏ கேட்டலைசர். அந்த கேட்டலைசர் பார்த்தீங்கன்னா அமினோ அசிட்டலைஸ் அமினோ அசிட்டைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ் அப்படிங்கிற என்சைம். இது மூலமாக இந்த டிஆர்என்ஏ பிகம்ஸ் சார்ஜ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏப்பா டிஎன்ஏ டெம்ப்ளேட்டாக காப்பி எடுத்துகிட்டு வந்த எம்ஆர்என்ஏ. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரைபோசோமோட ஸ்மாலர் சப் யூனிட் வந்து இனிஷியேட்டர் கோடானில் போய் உட்காரும், அதுக்கு மேலே லார்ஜஸ்ட் சப் யூனிட் வரும்ப்பா. அப்போ இனிஷியேட்டர் டிஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற ஆன்டிகோடானை கொண்டு வந்துட்டு அதுக்கேற்ற அமினோ ஆசிடை கொண்டு வந்து வைக்கும். ரைபோசோமில் ரெண்டு பைண்டிங் சைட் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது, பக்கத்துலேயும் ஒரு டிஆர்என்ஏ வந்து அந்த கோடானுக்கு எகெயின்ஸ்டான ஆன்டிகோடான் இருக்கக்கூடிய டிஆர்என்ஏ அதுக்கேற்ற அமினோ ஆசிடை கொண்டு வந்து வைக்கும். இப்போ ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிட் இந்த மாதிரி வந்து அட்டாச் ஆகிட்டே இருக்கும்ப்பா. இப்போ ரைபோசோம் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் எம்ஆர்என்ஏல இதே மாதிரி ரீட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கோடான் வரைக்கும். ஏன் ஸ்டாப் கோடானில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கான டிஆர்என்ஏ நம்மளுக்கு கிடையாது. ஸோ ரிலீஸிங் ஃபேக்டர்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது, அந்த ஃபேக்டரை ரிலீஸ் பண்ணி இந்த ப்ராசஸை வந்து டெர்மினேட் பண்ணும். டெர்மினேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் நிறைஞ்ச ஒரு பாலிபெப்டைட் செயின் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரைபோசோம் பார்த்தீங்கன்னா இதில் டிட்டாச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச அந்த பாலிபெப்டைட் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா டிஎன்ஏலேருந்து வந்துச்சு. அதாவது எந்த பேரண்ட் டிஎன்ஏ டெம்ப்ளேட்டில் இருந்து எம்ஆர்என்ஏ காப்பி எடுத்து வந்ததோ அந்த காப்பிக்கு தகுந்த அமினோ ஆசிட் தான் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இந்த ப்ரோட்டீன் வந்து டிஎன்ஏ டிக்டேட் பண்ணது தான்ப்பாப்பா. இப்போ எம்ஆர்என்ஏல பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சீக்வன்சஸ் வந்து இருக்கும்ப்பா. அதை வந்து யூடிஆர் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அன்டிரான்ஸ்லேட்டட் ரீஜியன்ஸ் ஆர் யூடிஆர். இந்த யூடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் அட் போத் 5 பிரைம் என், அதாவது பிஃபோர் த ஸ்டார்ட் கோடான், ஸ்டார்ட் கோடானுக்கு முன்னாடி இருக்கும், ஆஃப்டர் த ஸ்டார்ட் கோடானுக்கு அப்புறம் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் யூடிஆர் ரீஜியன்ஸ் ஆர் அன்டிரான்ஸ்லேட்டட் ரீஜியன்ஸ். தே ஆர் ரெக்வயர்ட் ஃபார் எஃபிஷியன்ட் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். அதாவது டிரான்ஸ்லேஷனுக்கு டைரெக்டாக இந்த சீக்வன்சஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, பட் டிரான்ஸ்லேஷனுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது இந்த யூடிஆர் ரீஜியன்ஸ்னு சொல்கிறாங்கப்பா. ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். இப்போ ஒரு ஜீன் எக்ஸ்பிரஷன்னா என்ன, ஜீனோட ஃபங்க்ஷனை தான் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் யூகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் வந்து எந்தெந்த இடத்துல வந்து நடக்கும்னா, நம்பர் ஒன் டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல். டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல்னா என்ன, ஒரு டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுதுல பிரைமரி டிரான்ஸ்கிரிப்டாக இருக்கலாம், அதாவது ஹெச்என்ஆர்என்ஏ இல்லைன்னா எம்ஆர்என்ஏ. இந்த இடத்துல அந்த ஜீனுடைய எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் லெவல், அதாவது ஸ்ப்ளைசிங் அண்ட் கேப்பிங். ஸ்ப்ளைசிங் அண்ட் கேப்பிங்னா என்ன, இந்த இடத்துல ஸ்ப்ளைசிங்னா என்னப்பா, இன்ட்ரானை கட் பண்ணிட்டு நம்ம வந்து கேப்பிங் வந்து பண்ணுறோம்ல, அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எம்ஆர்என்ஏ ஃப்ரம் நியூக்ளியஸ் டு த சைட்டோபிளாசம். இப்போ யூகேரியாட்ஸில் பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸில் தான் எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகி சைட்டோபிளாசம்லாம் போகுது, அந்த இடத்துல அதை வந்து தடுக்க முடியும். அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் லெவல், அப்படி எம்ஆர்என்ஏவே சிந்தசிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பாலிபெப்டைட் ஃபார்மேஷன் அப்போ வந்து அதை வந்து ரெகுலேட் பண்ண முடியும். இப்போ ஒரு ஜீன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்டீரியா இருக்குப்பா, ஈகோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து இந்த பாக்டீரியா வந்து சிந்தசிஸ் பண்ணுது. பீட்டா கேலக்டோசிடேஸ்ங்கிற என்சைம், ஓகேவா? இந்த என்சைம் என்ன பண்ணும், ஹைட்ரோலைசிஸ் லாக்டோஸ் இன்டு கேலக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ். இங்கிற பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஜீன் பீட்டா கேலக்டோசிடேஸ்ங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த என்சைம் லாக்டோஸை குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸாக மாற்றுது. ஓகே, இந்த அப்சன்ஸ் ஆஃப் லாக்டோஸ், அப்போ இந்த குளுக்கோஸை வந்து அந்த ஈக்கோலை வந்து அதோட ஃபுட் மெட்டீரியல் ரிசர்வ் மெட்டீரியலாக பயன்படுத்திக்கிறது. ஓகே, இப்போ யோசிச்சு பாருங்கள், ஈக்கோலையை சுற்றி லாக்டோஸுங்கிற ஒரு சாப்பாடு பொருள் இருக்கும்போது தான் அந்த ஜீன் எக்ஸ்பிரஷனே நடந்திருக்கு. எஸ், இப்போ நம்மளை சுத்தி வந்து சாப்பாடு வச்சிருந்தாதான் நம்ம எடுத்து சாப்பிடுவோம். எஸ், அப்பதான் நம்மளுக்கு சலைவால செக்ரீட் ஆகும், அப்படிதானே? இப்போ நம்மளை சுத்தி எந்த ஃபுட் மெட்டீரியலுமே இல்ல அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், சும்மா கம்முன்னு இருப்போம், அதே கதை தான். இப்போ லாக்டோஸ் வந்து இல்ல அப்படின்னா இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற என்சைம் சிந்தசிஸ் ஆயிருக்காது, இந்த ஜீனோட எக்ஸ்பிரஷனும் நடந்திருக்காது. அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, த மெட்டபாலிக் பிசியோலாஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் ரெகுலேட் த ஜீன் எக்ஸ்பிரஷன். ஒரு ஜீனினுடைய ஃபங்க்ஷனை வந்து மெட்டபாலிக்கலாவோ பிசியோலாஜிக்கலாவோ என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸோ இது எல்லாமே தீர்மானிக்குது. நான் வந்து வேலை செய்யணுமா செய்ய வேணாமா அப்படிங்கிறத இது எல்லாமே வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் த டெவலப்மெண்ட் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் த எம்பிரியோ இன்டு அடல்ட். இப்போ பாருங்கள், ஒரு எம்பிரியோ வந்து அடல்ட்டுக்காக வந்து டெவலப் ஆகுதுல, எம்பிரியோனா என்ன, ஒரு குட்டி கருவில் இருந்த அடல்ட் ஃபார்மாக வந்து டெப்போட் ஆகுதுல, இதெல்லாம் வந்து எது மூலமாக நடக்குது, மல்டிபிள் ஜீனோட எக்ஸ்பிரஷன். நிறையா ஜீன் வந்து கோஆர்டினேட் பண்ணி எக்ஸ்பிரஷன் பண்ணுறது மூலமாக தான் ஒரு எம்பிரியோ வந்து அடல்ட் ஃபார்மாக டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க.
ப்ரோகேரியாட்ஸில் ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா அட் த பைண்டிங் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரைஸ் வித் த ப்ரொமோட்டார் ரீஜியன். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, இந்த ரெகுலேட்டரி ஜீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெதர் ஆர்என்ஏ பாலிமரைஸை பைண்ட் பண்ணலாம், ஆக்டிவேட்டும் பண்ணலாம், இன்ஹிபிட்டரும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவேட் பண்ணுங்க, அதாவது அதோட மெட்டபாலிக் தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்என்ஏ பாலிமரைஸை பைண்ட் பண்ண வச்சு ஆக்டிவேட்டும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ரெப்ரஸர் அதாவது இன்ஹிபிட்டராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீனில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டாருக்கு பக்கத்தில் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு ரீஜியன் இருக்கும். இந்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எதோட பைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெப்ரஸர் ஜீனோட வந்து பைண்ட் பண்ணியிருக்கோம்ப்பா. ரெப்ரஸர் ஜீன்னா என்ன? இப்போ ரெகுலேட்டரியில் ஆக்டிவேட்டர் ஜீன் அண்ட் இன்ஹிபிட்டர் ஜீன் வந்து பண்ணுன்னு சொன்னோம்ல, எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹிபிட்டர் ஜீனோட தான் இந்த ஆப்ரேட்டர் ரீஜியன்ஸ் வந்து பைண்ட் பண்ணியிருக்கும். அனுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஆப்ரேட்டர் அண்ட் ரெப்ரஸர் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. லேக் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா லேக் ஆக்டிவேட்டரும் அண்ட் லேக் இன்ஹிபிட்டார் மட்டும்தான்ப்பா இருக்கும். இதே ஹிஸ் இன்ஹிபிட்டார் பார்த்தீங்கன்னா லேக் ஓப்ரான வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்குமான ஸ்பெசிஃபிக்கான ஆக்டிவேட்டரும் இன்ஹிபிட்டாரும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ரேட்டர் ரீஜியன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ப்ரொமோட்டாருக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்கும். இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரெப்ரஸர் ஜீனோட பைன் பண்ணியிருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒப்பரான் கான்செப்ட்னா என்ன? ஈச் மெட்டபாலிக் ரியாக்ஷன் இஸ் கண்ட்ரோல் பை செட் ஆஃப் ஜீன்ஸ். அதாவது நம்ம பாடியில் ஒவ்வொரு மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷனாக இருக்கட்டும், இல்லை எனி என்சைம் செக்ரீஷனாக இருக்கட்டும், எனி மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும்ப்பா. அப்போ ஆல் த ஜீன்ஸ் ரெகுலேட்டிங் எ மெட்டபாலிக் ரியாக்ஷன் கன்ஸ்டியூட் எ ஒப்ரான். அப்போ என்னென்ன ஜீன் வந்து நம்மளுடைய மெட்டபாலிக் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுதோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒப்ரான் அப்படிங்கிறது வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டோஸ் ஒரு ஒப்ரான் இருக்கும், லாக் ஒப்ரான். அதே மாதிரி டிஆர்பி ஒப்ரான், அரா ஒப்ரான், ஹிஸ் ஒப்ரான், வேல ஒப்ரான். அப்போ ஒவ்வொருனுடைய மெட்டபாலிக் தேவைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஒப்ரான் இருக்கும். ஒவ்வொரு ஒப்ரானுக்கும் நம்ம சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஆப்ரேட்டரும் ஸ்பெசிஃபிக்கான ரெப்ரஸாரும் அதில் இருக்கும். லாக் ஒப்ரான்ப்பா, லாக் ஓப்ரான் அப்படிங்கிறது என்ன? லாக் ஓப்ரான் இஸ் அ ஓப்ரான் கண்ட்ரோலிங் லாக்டோஸ் மெட்டபாலிசம். இந்த ஓப்ரான் பார்த்தீங்கன்னா லாக்டோஸினுடைய மெட்டபாலிசமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சொன்னோம்ல ஒவ்வொரு மெட்டபாலிசமுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஓப்ரான் இருக்கும் அப்படின்ட்டு, அதே மாதிரி லாக் ஓப்ரான் பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் மெட்டபாலிசமை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம்ப்பா. இட் இஸ் ப்ரொபோஸ்டு பை, இது யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ராங்கோஸ் ஜேக்கப் அண்ட் மொனார்ட். ஜேக்கப் அண்ட் மொனார்ட் தான் லாக் ஓப்ரானை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இதில் லாக் அப்படின்னா என்னன்னு ஒரு நீட் க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்கப்பா. லாக்னா நத்திங் பட் லாக்டோஸ், அதை தான் வந்து ஷார்ட் ஃபார்மாக லாக் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த லாக் ஓப்ரானில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்? இப்போ என்ன சொன்னோம், ரெகுலேட்டரி ஜீன் தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொன்னோமா. அந்த ரெகுலேட்டரி ஜீன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஆர் இன்ஹிபிட்டார் ஜீன், ஐ ஜீன் ஒன்று இருக்கும்ப்பா. இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து ஐ ஜீன். ஐ ஜீனுக்கு இன்னொரு பேர் வந்து ரெப்ரஸார் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்ஷனை தடுக்கும், இன்ஹிபிட் பண்ணும். ரெண்டாவது மூணு ஸ்ட்ரக்சரல் ஜீன், ஒரு ரெகுலேட்டரி ஜீன் இருக்கும், அதே மாதிரி மூணு ஸ்ட்ரக்சரல் ஜீன் வந்து இருக்கும்ப்பா. இப்போ ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படின்னா என்ன? ஜி ஜீன், ஒய் ஜீன், ஏ ஜீன், இசட், ஒய், ஏ, இது மூணும் ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஹிபிட்டார் ஜீன் பார்த்தீங்கன்னா ஐ ஜீன். ஓகே, இப்போ ஜீன்ஸ் இந்த ஒப்ரான் ஃபங்க்ஷன் டுகெதர் இன் எம் சேம் ஆர் ரிலேட்டட் மெட்டபாலிக் பாத்வே. இந்த ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெட்டபாலிக் பாத்வே, சேம் மெட்டபாலிக் பாத்வேக்கு தான் இந்த எல்லா ஜீன்ஸும் கோஆர்டினேட் பண்ணி ஆக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஐஜீனோட வேலை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அது வந்து இன்ஹிபிட்டார் ஜீன் அப்படின்ட்டு ரெப்ரஸார் ஜீன். ஓகே, அதே மாதிரி ஜீஜீன் பார்த்தீங்க ஸ்ட்ரக்சரல் ஜீனான ஜீஜீன் பார்த்தீங்கன்னா இட் கோட்ஸ் ஃபார் கேலக்டோசிடேஸ் என்சைம். ஜீஜீன் கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற என்சைமை வந்து கோட் பண்ணும். இட் ஹைட்ரலைசஸ் லாக்டோஸ் டு கேலக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ். இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குது, ஈகோலை இருக்குது, ஈகோலையை சுற்றி லாக்டோஸ் அப்படிங்கிற ஃபுட் மெட்டீரியல் இருக்குது. அந்த லாக்டோஸை ஹைட்ரலைஸ் பண்ணணும்ல, ஹைட்ரலைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பண்ணி பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி லாக்டோஸை கேலக்டோஸ் பிளஸ் குளுக்கோஸாக மாற்றுது அதாவது ஜீஜீன் வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ்ங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகே ஒய்ஜீனோட வேலை என்னன்னா பெர்மியஸ் அப்படிங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி பீட்டா கேலக்டோசிடேஸை உள்ள பெர்மிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஏஜீனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் அசிட்லேஸ் என்சைமா ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபார் டிரான்ஸ்லேஷன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பர்பஸ்க்கு. இப்போ லாக் ஓப்ரான் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
லாக்டோபிரான். இப்போ இஃப் லாக்டோஸ் இஸ் ப்ரொவைடட் இன் த க்ரோத் மீடியம், த லாக்டோஸ் இஸ் ட்ரான்ஸ்போர்ட்டட் இன் த ஈகோலை. இப்போ பாருங்கப்பா, ஒரு மீடியமில் நம்ம என்ன வச்சுருக்கோம், லாக்டோஸ் வந்து வச்சுருக்கோம், சரியா? இந்த லாக்டோஸில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரோ பண்ணுறோன்னா ஈகோலை அப்படிங்கிறத க்ரோ பண்ணுறோம். எஸ், ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியாவை இந்த மீடியமில் போட்டு வளர்க்குறோம். இந்த மீடியமில் என்ன இருக்குது, லாக்டோஸ் அப்படிங்கிற ஃபுட் மெட்டீரியல் வந்து இருக்குது. ஓகே, இந்த லாக்டோஸ் வந்து இன்டியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் பைண்ட்ஸ் வித் த ரெப்ரெசார் ப்ரோட்டீன். ஸோ ரெப்ரெசார் ப்ரோட்டீன் கெனாட் பைண்ட் டு த ஆப்ரேட்டர் ஜீன். இப்போ இந்த பிக்சரை பார்த்துட்டு வந்தால் தான் நம்மளுக்கு இது வந்து தெளிவாக புரியும். நேச்சுரல் ஜீன் இப்படி இருக்குது, இதில் ஒரு ப்ரொமோட்டார் ரீஜியன், ஆப்ரேட்டர் ரீஜியன், இது மூணு ஸ்ட்ரக்சரல் ஜீன்ப்பா, இது வந்து இன்ஹிபிட்டார் ஜீன். ஓகேவா? நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்து ஈகோலைக்குள்ளே இருக்குது, இந்த ஈகோலை சுற்றி எந்த சாப்பாடும் இல்லை. அப்போ என்ன ஆகும், ஆப்ரேட்டர் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ப்ரொமோட்டரோட பைன் பண்ணுங்கள், எல்லா என்சைமும் செக்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுமா? இல்லை. ஏன்னா ஒரு வேலையும் இல்லை, ஏன்னா எந்த இன்டியூசருமே இல்லை, தூண்டுதல் தூண்டுறதுக்கான காரணிகள் எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுன்னா ஐஜீன் வந்து ரெப்ரெசார் எம்ஆர்என்ஏவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரெப்ரெசார் எம்ஆர்என்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டரோட பைன் பண்ணி ஆர்என்ஏ பாலிமரேஸை இந்த ப்ரொமோட்டார் ரீஜியனில் பைன் பண்ண விடாமல் தடுக்கும். இது வந்து நார்மலான சீக்வன்ஸ். இப்போ புரியுதுங்களா? அதாவது இன் எ நார்மல் கண்டிஷன்ஸ் தெர் இஸ் நோ லாக்டோஸ் இன் அண்ட் அரவுண்ட் த ஈகோலை, ரெப்ரெசார் பைன்ஸ் டு த ஆப்ரேட்டர் ரீஜியன் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஃப்ரம் ட்ரான்ஸ்கிரைபிங் த ஓபரான். அதாவது லாக்டோஸ் இல்லாத சுச்சுவேஷன்ஸில் இன்ஹிபிட்டார் ஜீன் வந்து ரெப்ரெசார் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஆப்ரேட்டர் ரீஜியன்ஸில் பைன் பண்ணி ஆர்என்ஏ பாலிமரேஸ்ங்கிற என்சைம் ப்ரொமோட்டரை போய் பைன் பண்ணி டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்காமல் தடுக்கும். இது வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர். இன்டியூசர் இந்த இடத்துல யார் அப்படின்னா லாக்டோஸ் தான், ஃபுட் மெட்டீரியல் இல்லாத அப்போ. ஓகே, இப்போ பாருங்கள், வெந்த இன்டியூசர் இருக்குது, இப்போ இந்த ஈகோலையை சுற்றி லாக்டோஸ் அப்படிங்கிற ஃபுட் மெட்டீரியல் வந்து இருக்குது, அதை தான் இன்டியூசர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ இன்டியூசர் யார் அப்படின்ட்டு நம்மகிட்ட கொஷின் கேட்பாங்கப்பா, இன்டியூசர்னா நத்திங் பட் லாக்டோஸ் தான் இந்த இடத்துல இன்டியூசர். இப்போ லாக்டோஸ் இருக்கும்போது சாப்பாடு இருக்குது, அப்போ வந்து எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணணும் தானே. அப்போ என்ன பண்ணுன்னா இட் பிளாக் த ரெப்ரெசார் எம்ஆர்என்ஏ, ரெப்ரெசார் எம்ஆர்என்ஏவை இன்ஆக்டிவேட் பண்ணும். அப்போ என்னாகும், அஸ் யூஷுவல் இந்த ஆப்ரேட்டர் வந்து ப்ரொமோட்டார் ரீஜியனோட ஆர்என்ஏ பாலிமரைஸை பைன் பண்ணி டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை வந்து நடத்திவிடும். அதாவது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டியூசர் என்னாகும், இட் பிளாக் த ரெப்ரெசார் எம்ஆர்என்ஏ. ஸோ ஆப்ரேட்டர் ரீஜியன்ஸ் வந்து ப்ரொமோட்டரை ஆர்என்ஏ பாலிமரைஸோட பைன் பண்ணி அடுத்த ஸ்டெப் பண்ணும். இப்போ லாக்டோபிரான் மெக்கானிசமை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா இன்னமும் நல்லா புரியும்ப்பா. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டிஎன்ஏ டெம்ப்ளேட்ப்பா. இதில் ரெகுலேட்டரி ஜீன், ப்ரொமோட்டார், ஆப்ரேட்டார், அது லாக் ஜி ஜீன், ஒய் ஜீன், ஏ ஜீன் இருக்குது. ரெப்ரெசார் எம்ஆர்என்ஏ வந்து ஒரு ஆக்டிவ் ரெப்ரெசாரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்ப்பா. நம்ம என்ன சொன்னோம், ரெப்ரெசார் வந்து எப்போவுமே ஆப்ரேட்டர் ரீஜியன்ஸில் வந்து பைன் பண்ணியிருக்கும். எப்போ வந்து பைன் பண்ணியிருக்கும், லாக்டோஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில். அப்போ என்ன ஆகும்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் ப்ரொமோட்டாரில் பைண்ட் ஆகாது. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்காது. ஸோ மற்ற ஜீன்ஸ்க்கும் எந்த விதமான வேலையும் இல்லாமல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாப் ஆயிரும். அடுத்து இப்போ லாக்டோஸுங்கிற இன்டியூசர் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெப்ரெசார் எம்ஆர்என்ஏ வந்து அந்த லாக்டோஸ் வந்து பிளாக் பண்ணிடும். அதாவது இதை இன்ஆக்டிவேட் பண்ணிடும்ப்பா. லாக்டோஸ் அப்படிங்கிற இன்டியூசர் இன்ஆக்டிவேட் த ரெப்ரெசார் ப்ரோட்டீன். அப்போ என்னாகும், ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணும்ப்பா. அதே மாதிரி ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஜீன்லாம் பார்த்தீங்கன்னா அதோட வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ லாக் ஜிசின் பார்த்தீங்கன்னா பீட்டா கேலக்டோசிடேஸ்ங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஒய்ஜின் பார்த்தீங்கன்னா பெர்மியேஸ் அப்படிங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த செல்லுக்குள்ளே பெர்மிட் பண்ணும்ப்பா. லாக் ஏஜின் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் அசிட்லேஸ், அதாவது டிரான்ஸ் அசிட்லேஷன் வந்து பண்ணி ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது லாக்டோஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்தால் தான் ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் வந்து நடக்கும் அப்படின்ட்டு இல்லைப்பா. இந்த ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் வந்து லிட்டில் பிட் அந்த செல்லுக்குள்ளேயே நடந்திருக்கும். இதில்னு பார்த்தீங்கன்னா பெர்மியேஸுங்கிற என்சைம் லிட்டில் பிட் ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணால் தான் லாக்டோஸ் வெளியில் இருந்தாலும் உள்ளே அதனால் பெர்மிட் பண்ண முடியும். லாக்டோஸ் அப்படிங்கிற இன்டியூசர் பைன்ஸ் வித் த ரெப்ரெசார் ப்ரோட்டீன், ரெப்ரெசார் ப்ரோட்டீனோட பைன் பண்ணும். ஸோ ரெப்ரெசார் ப்ரோட்டீன் கெனாட் பைன் டு த ஆப்ரேட்டர் ஜீன், ஆப்ரேட்டர் ஜீனோட பைன் பண்ணாது. ஸோ ஆப்ரேட்டர் ஜீன் பிகம்ஸ் ஃப்ரீ அண்ட் இன்டியூசஸ் த ஆர்என்ஏ பாலிமரேஸ் டு பைன் டு த ப்ரொமோட்டர் ஜீன், தென் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இன்டியூசர் இருக்கக்கூடிய பட்சத்தில் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு சொல்கிறாங்க.
இண்டக்ஷன் அண்ட் ரெப்ரஷன் அப்படின்னா என்ன? இஃப் ஏ சப்ஸ்ட்ரேட் இஸ் ஆடட் டு த க்ரோத் மீடியம் ஆஃப் பாக்டீரியா, சப்ஸ்ட்ரேட்னா என்னப்பா? லாக்டோஸ், ஃபுட் மெட்டீரியல். ஒரு க்ரோத் மீடியம்ல போட்டோம் அப்படின்னா ஏ செட் ஆஃப் ஜீன்ஸ் வந்து சுவிட்ச்டு ஆன் த மெட்டபாலிசம் இட், அதாவது ஈகோலை சுற்றி நம்ம ஒரு லாக்டோஸ் அப்படிங்கிற ஃபுட் மெட்டீரியலை போடும்போது எல்லா ஜீனும் சுவிச் ஆன் பண்ணும், அதாவது அதோட வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி? பெர்மியேஸ் வந்து உள்ள பெர்மிட் பண்ணும், பீட்டா கேலக்டோசிடேஸ் பார்த்தீங்கன்னா என்சைம் செக்ரீட் பண்ணும், அண்ட் ஆல்சோ ட்ரான்ஸ் அசிட்லேஸ்ங்கிற என்சைம் வந்து ட்ரான்ஸ்லேட் செல்ஃபுல்லா இருக்கும். அப்ப எல்லா ஜீனும் சுவிட்ச் ஆன் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேரு இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வென் எ மெட்டபோலைட் ஆர் ப்ராடக்ட் இஸ் ஆடட் த ஜீன்ஸ் டு ப்ரொடியூஸ் இட் ஆர் டர்ன் ஆஃப், திஸ் இஸ் கால்ட் ரெப்ரஷன். இதேக்கு பதிலாக வேற ஏதாவது ஃபுட் மெட்டீரியல் நம்ம போடும்போது இந்த எல்லா ஜீனும் ஆக்டிவேட் ஆகாது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? லாக்டோஸுக்கான ரெகுலேட்டிங் ஜீன் தான் லாக்டோஸை ரெகுலேட் பண்ணும். மற்ற ஃபுட் மெட்டீரியல் போடும்போது அந்த இடத்துல ஜீன் எக்ஸ்பிரஷன் இருக்காது. இதுக்கு பேரு ரெப்ரஸார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலேஷன் ஆஃப் லாக்கோப்ரான், இந்த லாக்கோப்ரானை ரெகுலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெப்ரஸார் ஜீன் தான், அதாவது ஐ ஜீன் தான் இதை வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ திஸ் டைப் ஆஃப் ரெகுலேஷனை என்னன்னு சொல்கிறாங்கன்னா நெகட்டிவ் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லாக்கோப்ரான் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் பாசிட்டிவ் ரெகுலேஷன் அஸ் வெல். லாக்கோப்ரான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸ்லேயும் நடக்கும்னு சொல்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ப்பா. அதாவது ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் கோடு தான் இன்ஃபர்மேஷனாக ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ டிஎன்ஏ சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைட் பேசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பாப்புலேஷனுக்கும் சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லா நியூக்ளியோடைட் பேஸும் சேமாக இருக்கும், எக்ஸப்ட் அந்த 0.1% தவிர. அப்படி 1% தான் வந்து ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கு அப்படின்னா மொத்த சீக்வன்ஸ் தெரிஞ்சாதானே எந்த பாயிண்ட்ல வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஃபுல்லா வரிசையா எந்த இடத்துல அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின், யுராசல் அப்படிங்கிறது வரிசையா இருக்கு அப்படிங்கிறத வரிசைப்படுத்துறதா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இப்போ யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2 மீட்டர் லாங் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவை நம்ம எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும்? இதுவே மாலிகுலார் லெவல். அதுக்கு தான் ஜெனடிக் இன்ஜினியரிங்ல ஒரு எனி பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை எடுத்து அந்த பீஸ் ஆஃப் டிஎன்ஏவில் பார்த்தீங்கன்னா க்ளோனிங் முறையில் பண்ணி சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து டிஎன்ஏவை சீக்வன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கங்க. இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் பா இருக்கு? அப்போது இந்த 3.3×10⁹ பேஸ் பேர்ஸை வந்து கண்டுபிடிச்சாதான் எந்த பாயிண்ட்ல வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து டிஃபராக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை வந்து ஒரு மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஏன் மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேஸ் பேரை சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக $3 வந்து செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஒரு பேஸ் பேரை நம்ம வந்து சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை பேஸ் பேர் இருக்குது? 3.3×10⁹ பேஸ் பேர்ஸ் வந்து இருக்குது. அப்போ அப்ராக்சிமேட்டாக பார்க்க போனோம் அப்படின்னா $9 பில்லியன் வந்து இதுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன பேஸ் பேர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணதை நம்ம ஒரு புக்கில் போட்டோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு 1000 லெட்டர் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1000 பேஜஸில் வைக்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு 3300 புக்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து ஒரு புது கோர்ஸே டெவலப் ஆகுது, அதுக்கு பேர் தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அதாவது பயாலஜியை வந்து கம்ப்யூட்டரில் டேட்டாவாக வந்து ஸ்டோர் பண்ணுறதா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டு த ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி மெடிசன். இதில் வந்து அப்ளை பண்ணுறதா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ வந்து த கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டை. இப்போ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டினுடைய முக்கியமான கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ஆல் த எஸ்டிமேட்டட் ஜீன்ஸ் இன் ஹியூமன் டிஎன்ஏ. ஹியூமன் டிஎன்ல இருக்கக்கூடிய மொத்த ஜீன்ஸையும் அவங்க எஸ்டிமேட் பண்ணணும். சுமார் 20,000 to 25,000 ஜீன்ஸ் வந்து இருக்குது, அதை ஃபுல்லாக படித்து அவங்க எஸ்டிமேட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீக்வன்சிங் ஆஃப் 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பேர். ஆமாம், 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பேரை நம்ம வரிசைப்படுத்தணும். அடுத்து ஸ்டோர் திஸ் இன்ஃபர்மேஷன் இன் இயர் டேட்டா பேஸ். இந்த கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணணும். அடுத்து இம்ப்ரூவ் டூல்ஸ் ஃபார் டேட்டா அனலைசிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் டு அதர் செக்டார்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாவெலாம் மற்ற செக்டாருக்கும் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் அட்ரஸ் த எத்திக்கல், லீகல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக வரக்கூடிய, ஏன்னா ஹியூமன் ஜீனோமை எடுத்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறோம்ல, இது சில மத ரீதியாக சில பேருக்கு வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. அது மூலமாக ஏதாவது ஒரு லீகலோ எத்திக்கல் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அதையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க.
இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1990 வந்து ஸ்டார்ட் ஆச்சுப்பா. 13 இயர்ஸ்க்குள்ள இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா US டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த். லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரிலேருந்து நிறையா பேர் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு சீக்வன்சிங் ஆல்சோ ஹாவ் பீ டன். இப்போ ஹியூமனுக்கு மட்டும் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து பண்ணலை. இட் கேன் ஆல்சோ இது வந்து வேற யார் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ஈஸ்ட் அண்ட் கேரனோகேபிலஸ் எலிகன்ஸ். இது வந்து என்னென்னா எஃப்ரி லிவிங் நான் பேத்தோஜெனிக் நெமட்டோட்பா அண்ட் ரோசோஃபிலியா பிளான்ட்ஸ். இப்போ இதெல்லாம் எதுக்கு ஜீனோம் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஐடென்டிஃபைங் த பர்டிகுலர் டிசீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரடைசேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து பாக்டீரியா ஈஸ்ட் கேனோ ஹேபிலஸில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் 2 மேஜர் அப்ரோச்சஸ் வந்து இருக்குப்பா. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸு, இன்னொன்று வந்து சீக்வன்ஸ் அனடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ எந்த ஜீன் வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுதோ அதை மட்டும் வரிசைப்படுத்துறது, ஓகேவா? அதான் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸ்ட் ஆன் ஐடென்டிஃபைங் ஆல் த ஜீன்ஸ் தட் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஆர்என்ஏ. எந்தெந்த ஜீன் பார்த்தீங்க அப்படின்னா எது ஆர்என்ஏவா எக்ஸ்பிரஸ் ஆகுதோ, புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு உட்படுதோ, அதை தான் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் அனடேஷன்ஸ் அப்படின்னா என்ன? சீக்வன்சிங் ஹோல் செட் ஆஃப் ஜீனோம் கண்டெய்னிங் ஆல் த கோடிங் அண்ட் நான் கோடிங். இந்த சீக்வன்ஸ் அனடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில் எல்லாத்தையுமே வந்து வெதர் வந்து இது புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணாலும் சரி பண்ணனாலும் சரி எல்லாத்தையும் வந்து சீக்வன்ஸ் பண்ணுறது. இதுதான் சீக்வன்ஸ் அனடேஷன்ஸ் அப்படிங்கிறது. இதுதான் வந்து மோர் ஈஸி கம்பேர்ட் டு த எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேக்ஸ். ஏன் அப்படின்னாப்பா இப்போ எந்த ஜீன் புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு என்டையர் டிஎன்ஏவையும் நம்ம சீக்வன்ஸ் பண்ணிடலாம். சீக்வன்ஸ் அனடேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா என்டையர் அவ்வளோ தூரம் 2 meters லென்த் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை மட்டும் கட் பண்ணி அதை வந்து ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அதாவது ஒரு வெக்டாரில் போட்டு ஆம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணி அதை வந்து சீக்வன்ஸ் பண்ணுறாங்கப்பா. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்ட் வந்து பாக்டீரியா, இது வந்து பாக்டீரியா, இது வந்து ஈஸ்ட் அப்படிங்கிற ஹோஸ்ட் அப்படின்னா அதில் செலுத்தக்கூடிய வெக்டாருக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அப்படின்ட்டு பேக். இது வந்து ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்கப்பா பேக் அப்படின்னா என்ன? பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் ஒய்ஏசி அப்படின்னா ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ப்ரொசீஜர் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ஐசோலேட் டிஎன்ஏ ஃப்ரம் ஏ செல். ஒரு பர்சன்ல இருந்து ஒரு பர்சனோட செல்ல இருந்து முதல் டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணுறாங்கப்பா. அதாவது ஒரு பர்சன் இருக்காங்க, இவங்களுடைய ஒரு சிங்கிள் செல்லில் குரோமோசோமில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் சீக்வன்ஸ் தான் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணிட்டாங்க. கன்வெர்ட் இன்டூ ரேண்டம் ஃப்ராக்மெண்ட்ஸ். ரேண்டம் ஃப்ராக்மெண்ட்ஸ்னால் என்னப்பா? இட் கட் இன்டூ ஸ்மால் பீசஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அதுக்கப்புறம் க்ளோன் இன் ஹோஸ்ட், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸில் போட்டு ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை ஹோஸ்ட்டுக்குள்ளே செலுத்துவாங்க. ஹோஸ்ட் வந்து பாக்டீரியா ஈஸ்ட் அப்படின்னா அதில் செயல்படக்கூடிய வெக்டார் என்னன்னு சொல்லுவோம் பேக் ஆர் யாக் அப்படின்னா என்ன? பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் இல்லைனா ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோமில் போட்டு நம்ம ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுவாங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்வன்சிங் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸ் யூசிங் ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸ். அது ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸில் போட்டு இதை வந்து வரிசைப்படுத்துவாங்க எந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் எங்கே இருக்கு அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்னு யூசிங் ஃப்ரெட்ரிக் ஷாங்கர் மெத்தட். ஃப்ரெட்ரிக் ஷாங்கர் மெத்தடை பயன்படுத்தி தான் இதை சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரெட்ரிக் ஷாங்கர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமினோ ஆசிடை ப்ரோட்டீன்ஸில் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அரேஞ்ச் த சீக்வன்ஸ் பேஸ்ட் ஆன் ஓவர்லாப்பிங் ரீஜியன்ஸ், அதாவது ஒன்றுக்கு அடுத்து ஒன்று என்ன இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அலைன்மெண்ட் ஆஃப் சீக்வன்சஸ் யூசிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பயன்படுத்தி அதை வந்து அலைன் பண்ணிடுவாங்க. குரோமோசோம் 1, குரோமோசோம் 1 தான் வந்து லாஸ்ட்டாக வந்து சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா 2006ல். அவுட் ஆஃப் 24 குரோமோசோம், 24 குரோமோசோம்னா என்னப்பா? 22 ஆட்டோசோம் அண்ட் ஒரு எக்ஸ் குரோமோசோம் 1 ஒய் குரோமோசோம். அப்போ 24 குரோமோசோம்ஸில் லாஸ்ட்டாக அவங்க சீக்வன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா குரோமோசோம் 1. எந்த இயரில் பார்த்தீங்கன்னா 2006ல. சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம். ஹியூமன் ஜீனோமோட சாலியன் ஃபீச்சர்ஸ் என்ன? இப்போ ஹியூமன் ஜீனோம் கண்டெய்ன்ஸ் 3164.7 மில்லியன் நியூக்ளியோடைட் பேசஸ் வந்து இருக்குப்பா. அதாவது
3164.7 நியூக்ளியோடைட் பேசஸ் வந்து இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 30,000 ஜீன்ஸ் வந்து இருக்குப்பா. ஆவரேஜாக ஜீன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆவரேஜாக ஒரு ஜீனில் பார்த்தீங்க அப்படின்னா 3000 பேசஸ் இருக்கும். பட் சைஸஸ் வேரி. லார்ஜஸ்ட் நோன் அஸ் இப்போ இருக்கிறதுலே ஹியூமன் ஜீன்லே லார்ஜஸ்ட் ஜீன் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரோஃபின் ஆன் எக்ஸ் குரோமோசோம். எதில் இருக்குன்னா எக்ஸ் குரோமோசோம். இதில் எத்தனை பேஸ் சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னா 2.4 மில்லியன் பேசஸ் வந்து இருக்கும். இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஜீன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஸ்ட்ரோஃபின். ஓகே, எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோம். இதில் எத்தனை நியூக்ளியோடைட் பேஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 2.4 மில்லியன் பேசஸ் இருக்கும். ஆவரேஜாக ஒரு ஜீனில் 3000 பேஸ் இருக்கும். பட் டிஸ்ட்ரோஃபின்ங்கிற ஜீனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோமில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரோஃபின் ஜீனில் 2.4 மில்லியன் பேசஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு, இப்போ 99.9% நியூக்ளியோடைட் பேசஸ் வந்து ஆர் சேம் இன் ஆல் பீப்புள். எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்லி 0.1% தான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். மேக்ஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் யூனிக். அதுதான் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் யூனிக்காக, அதாவது வேறுபடுத்தி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓவர் 50% டிஸ்கவர்ட் ஜீன்ஸ் ஆர் அன்னோன். அதாவது இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச ஜீன்ஸ்லேயே 50% மேலே அதோட ஜீனோட ஃபங்க்ஷன்ஸை இன்னும் வந்து கண்டுபிடிக்கலை. அதே மாதிரி குரோமோசோம் 1 ஹாஸ் மோஸ்ட் ஜீன்ஸ். குரோமோசோம் 1ல தான் அதிகமான ஜீன் இருக்கு. 2968 ஜீன் அண்ட் அதாவது ஒய் குரோமோசோம்ல தான் இருக்கிறதுலே ஃபியூவஸ்ட் ஜீன் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம கண்டுபிடிச்சதுலேயே லெஸ் தென் 2 தான் வந்து ப்ரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், வெரி லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் இஸ் மேடப் ஆஃப் ரிப்பிட்டேட்டிவ் சீக்வன்ஸ். ஆமாப்பா, இப்போ நம்மளுடைய ஹியூமன் ஜீனோம்ல பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பிட்டேட்டிவ் சீக்வன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது ஒரே மாதிரி நியூக்ளியோடைட் பேசஸ் வந்து நிறைய தடவை ரிப்பீட்டடாக இருக்கும். தீஸ் ஆர் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ் தட் ஆர் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ். தே ஹாவ் நோ டைரக்ட் கோடிங் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நோ கோடிங், அதாவது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து பண்ணாது. ஓகே, தே ஷெட் லைட் ஆன் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் டைனமிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். இதுதான் வந்து குரோமோசோம்னுடைய ஸ்ட்ரக்சருக்கு அதோட டைனமிக்ஸ் எவல்யூஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதாவது சயின்டிஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கப்பா 1.4 மில்லியன் வந்து சிங்கிள் பேஸ் டிஎன்ஏ டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குன்ட்டு. தே ஆர் கால் சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம். அதாவது இந்த சிங்கிள் நியூக்ளியோடைட் பேஸ் பேர் தான் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்னிப்ஸ் ஆர் பாலிமார்பிசம் சொல்கிறாங்க. டு ஃபைண்ட் குரோமோசோமல் லொக்கேஷன் ஃபார் டிசீஸ் அசோசியேட்டட் சீக்வன்சஸ் அண்ட் ட்ரேசிங் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. அப்போ இதெல்லாம் வந்து எதுக்குப்பா வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஹியூமனோட ஹிஸ்ட்ரி. எந்த இப்போ ஜீனோம் ஹியூமன் ஜீனோமை இப்படி வரிசைப்படுத்திட்டாங்க அப்படின்னா எஸ் அந்த 3.3×10^9 பேஸ் வேற லைன் பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு இப்படி இருக்குது, இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு எந்த நியூக்ளியோடைட் பேஸ் வந்து சேஞ்சாக இருக்கிறதுனால அவங்களுக்கு டிசீஸ் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், கேன்சர்லாம் வந்து ஜீன் மியூட்டேஷன்ஸ்னால தானே வருது. அப்போ எந்த பேஸ் பேர் சேஞ்சாக இருக்கிறதுனால மியூட்டேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக இதை மாற்ற முடியுமா அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னா என்ன? இப்போ பாருங்கப்பா, இப்போ என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னுடைய மேட்ச் ஆகாது. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ. அதாவது ஒரு ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் ஒரே ஆர்கானிசம்ஸாக இருப்பாங்க. நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏனுடைய நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 99.9% வந்து ஒரே மாதிரி இருக்கும். அந்த 0.1% தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிட்வீன் த டூ இண்டிவிஜுவல். இந்த 0.1% வச்சு தான் இவங்க இன்னார் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் அ டெக்னிக் யூஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் அனலைஸ் த வேரியேஷன்ஸ் இன் வேரியஸ் இண்டிவிஜுவல்ஸ் அட் த லெவல் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏவை வச்சு இவங்க வந்து வேற ஒரு இண்டிவிஜுவல், இவங்க வேறவங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இன்வால்வ்ஸ் ஐடென்டிஃபைங் டிஃபரன்ஸ் இன் சம் ஸ்பெசிஃபிக் ரீஜியன்ஸ் இன் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் கால் அஸ் ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ பிகாஸ் இன் தீ சீக்வன்சஸ் எ ஸ்மால் ஸ்ட்ரெச் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ரிப்பீட்டட் அட் மெனி டைம்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னாப்பா இந்த 0.1% தான் டிஃபராக இருக்கும்ல, அந்த டிஃபராக இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ்னால் என்ன? இப்போ அடினைன் வந்து தைமினோட சேர்ந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடினைன் தைமினோட ஒரு 100 times சேர்ந்திருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குவானைன் சைட்டோசினோட ஒரு 1000 times வந்து சேர்ந்திருக்கும்.
அப்போ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும் பிட்வீன் த டூ இண்டிவிஜுவல்ஸ். இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இந்த ரிப்பட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டோட்டலாக நமக்கு வந்து ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து கிடைக்குதுப்பா. இப்போ டோட்டலாக நமக்கு வந்து ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி நிறையா வந்து கிடைக்கும். எஸ், தீஸ் ரிப்பட்டேட்டிவ் டிஎன்ஏ ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏ அஸ் டிஃப்ரெண்ட் பீக்ஸ் டூரிங் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன். நம்ம அந்த ரிப்பட்டேட்டிவ் டிஎன்ஏ ஃப்ரீக்வன்சியை நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, நம்ம கிடைக்கக்கூடிய டிஎன்ஏவை எடுத்து சென்ட்ரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணணும்ப்பா. சென்ட்ரிஃபிகேஷன்ஸ்லாம் நமக்கு தெரியும்ல, ஒரு குடுவையில் போட்டு நல்லா வந்து இப்படி சுற்றுவாங்க. அப்போ டென்சிட்டி அதிகமான உள்ள டிஎன்ஏ கீழே விழுந்துடும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக உள்ளது மேலே இருக்கும். அப்போ மேலே உள்ள அந்த டிஎன்ஏவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேட்டலைட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அதாவது கீழே உள்ளது பல்க் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, மேலே உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ நமக்கு தேவையான அந்த ரிப்பட்டேட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கக்கூடிய டிஎன்ஏ எங்கே இருக்கும்னா, சேட்டலைட் டிஎன்ஏல இருக்கும். இன்னிங் ஆன் பேஸ் காம்போசிஷன் அடினைன் தைமினோ இல்லை குவானைன் சைட்டோசின் ரிச்சோ, த லென்த் ஆஃப் த செக்மெண்ட் அண்ட் த நம்பர் ஆஃப் ரிப்பட்டேட்டிவ் யூனிட்ஸ் த சேட்டலைட் டிஎன்ஏ இஸ் கால் இன்டு மெனி கேட்டகரிஸ் சச்சஸ். அதை வச்சு, அதாவது எவ்வளோ ஃப்ரீக்வன்சி, எத்தனை நம்பர் ஆஃப் வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி பேஸ் பேர் இருக்குது, அதோட லென்த் என்ன, எத்தனை டைம் இருக்குது, அதை வச்சு இதை மைக்ரோ சேட்டலைட் அண்ட் மினி சேட்டலைட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. மைக்ரோ சேட்டலைட் அண்ட் மினி சேட்டலைட் அப்படின்னு சொல்லி பிரித்தாங்களப்பா, நமக்கு தேவையான அந்த ரிப்பட்டேட்டிவ் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா மினி சேட்டலைட்டில் தான்ப்பா இருக்கும். இந்த ரெப்படேட்டிவ் சீக்வன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தி சீக்வன்ஸ் நார்மலி டு நாட் கோட் ஃபார் எனி ப்ரோட்டீன்ஸ். இப்போ நம்ம என்னப்பா சொல்லியிருக்கோம், நம்மக்கிட்ட நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இருந்தது அப்படின்னா சிலது மட்டும்தான் ப்ரோட்டீனாக வந்து சிந்தசிஸ் ஆகும். நம்ம படிச்சிருக்கோம்ல, எஸ், அப்போ சிலது வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணாது. தி சீக்வன்ஸ் நார்மலி டு நாட் கோட் ஃபார் எனி ப்ரோட்டீன்ஸ், எந்த ப்ரோட்டீன்ஸையும் கோட் பண்ணாது இந்த ரெப்படேட்டிவ் சீக்வன்ஸ். பட் தே ஃபார்ம் ஏ லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஹியூமன் ஜீனம். ஹியூமன் ஜீனமில் லார்ஜ் போர்ஷன்ஸ் இருக்கும் இந்த ரெப்படேட்டிவ் சீக்வன்ஸ், சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு அடினைன் தைமின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ், இதே இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே அடினைன் தைமின் வந்து கிட்டத்தட்ட 100 டைம்ஸ் வந்து இருக்கலாம். அப்போ த ரிப்பிட்டேட்டிவ் சீக்வன்ஸ் அடினைன் தைமினாக இருக்கணுன்றதில் குவானைன் சைட்டோசினாக கூட இருக்கலாம், ஓகேவா. அப்போ இந்த ஃப்ரீக்வன்சியும் இந்த நம்பரும் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இது வந்து டிஃபராக இருக்கும். இதை தான் நம்ம மினி சேட்டலைட்லேருந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம். அப்போ தி சீக்வன்ஸ் ஷோ த ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்ஃபிசம் அண்ட் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அப்போ இது ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்ஃபிசம், பாலிமார்ஃபிசம்னா என்னப்பா, டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் இண்டிவிஜுவல் டு த அதர் அண்ட் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இதுதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னுடைய ஒரு அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சின்ஸ் டிஎன்ஏ ஃப்ரம் எவ்ரி டிஷ்யூ, இப்போ நம்மளுடைய பாடியில் எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம், பிளட்டோ ஹேர் ஃபாலிக்குலோ ஸ்கின்னோ போன் சலைவா அர்ஸ்பம் எதுலேருந்து வேணாலும் டிஎன்ஏ கிடைக்கும். ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல் ஷோ த சேம் டிகிரி ஆஃப் பாலிமார்ஃபிசம் தே பிகம் வெரி யூஸ்ஃபுல் ஐடென்டிஃபிகேஷன் டூல் இன் ஃபொரன்சிக் அப்ளிகேஷன்ஸ். அதாவது இந்த ரிப்பட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் சொன்னோம்ல, அது வந்து ஒரு இண்டிவிஜுவல்லேருந்து இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு தான் மாறுமே தவிர, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட டிஎன்ஏ சீக்வன்ஸ் எடுக்கிறாங்க, அந்த ரிப்பட்டேட்டிவ் சீக்வன்ஸ் வந்து 10 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் ஃபாலிக்கலோ இல்லை நெயிலோ இல்லை பிளட்டோ இல்லை சலைவாவோ எதுலேருந்து எடுத்தாலும் சேம் அமௌண்ட் ஆஃப் ரிப்பட்டேட்டிவ் சீக்வன்ஸ் வந்து இருக்கும். அப்போ அதை வச்சு ஃபொரன்சிக் அப்ளிகேஷன்ஸ், ஏதாவது கிரைம் சீன்ஸில் வந்து இவங்க யார் அப்படிங்கிறத நம்ம அதை ஃபைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொன்னோம்லப்பா, அதாவது பாலிமார்ஃபிசம்னா என்ன, இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, இப்போ வந்து ஃபாதர் இருக்காரு, இவங்க வந்து மதர். ஃபாதரில் வந்து பார்த்தீங்கன்னா அடினைனும் தயமினும் ஒரு 10 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடினைன் தயமின் வந்து 10 டைம்ஸ் ரிப்பீட்டடாக இருக்குது. இதே மதரில் குவானைனும் சைட்டோசினும் ஒரு 20 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்தர் அஸ் த பாலிமார்ஃபிசம் ஆர் இன்ஹெரிட்டபிள் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு த சில்ட்ரன். இப்போ பாருங்கள், ஒரு சில்ட்ரன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்ப்பா, இப்போ அப்பாட்டேருந்து வர ரிப்பிட்டேட்டிவ் சீக்வன்ஸும் அம்மாட்டேருந்து வர ரிப்பிட்டேட்டிவ் சீக்வன்ஸும் ஜாயின் ஆயிரும். அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரோமோசோமில் அடினைனும் தயமினும் 10 டைம் வந்து இருந்துச்சு அப்படின்னா, எஸ், குவானைனும் சைட்டோசினும் 20 டைம்ஸ் வந்து இருக்கும், ஓகேவா.
ஓகேவா? அப்போ இண்டிவிஜுவலினுடைய ஒரு டிஎன்ஏ ஃப்ரீக்குவன்சி எடுக்கும்போது அந்த ரிப்பட்டேட்டிவ் சீக்வன்ஸில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மதர், இன்னொன்று வந்து ஃபாதர்ட்டேருந்து வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ரிப்பட்டேட்டிவ் சீக்வன்ஸ் வந்து இன்ஹெரிட்டபிள், ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் த பேசிஸ் ஆஃப் பெட்டர்னிட்டி டெஸ்டிங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெட்டர்னிட்டி டெஸ்டிங்னா என்ன? சிலர் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை என்னோடதே இல்லது, என்னோடதே இல்லை அப்படின்னு சொல்லி அக்யூசேஷன் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தான் வெரி வெரி எசென்ஷியல். ஏன்னா இது மூலமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டிஎன்ஏ சீக்வன்ஸில் ஒரு சீக்வன்ஸ் கண்டிப்பாக அவங்களுடைய அப்பா மாதிரி இருக்கும்ப்பா. அதை வச்சு இந்த குழந்தை யாரோடது அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக் ஜெஃப்ரிப்பா. அலெக் ஜெஃப்ரி டெவலப் திஸ் டெக்னிக் இன் விச், இந்த டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா அவர் விஎன்டிஆர் ப்ரோப் வந்து யூஸ் பண்ணுறாரு. அதாவது ரேடியோ லேபிள் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நத்திங் பட் இப்போ நம்ம சொன்னோம்ல அடிநைன் டைமின் வந்து கிட்டத்தட்ட 5 times 10 times வந்து ரிப்பீட்டாக இருக்கலாம். அதை தான் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோபை பயன்படுத்தி தான் சதன் பிளாட் டெக்னிக்கில் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை வந்து அவர் டெவலப் பண்ணுறாரு. சதன் பிளாட் டெக்னிக் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இந்த ஃபிங்கர் பிரிண்டிங். இப்போ ஃபஸ்ட்டு ஐசோலேட்டிங் த டிஎன்ஏ. முதல்ல பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணணும். நமக்கு கிடைக்கக்கூடிய சாம்பிள் எது வேணாலும் இருக்கலாம், ஹேராக இருக்கலாம், ஸ்கின்னு, ஸ்பெர்மு, இனி அதில் வந்து டிஎன்ஏவை ஃபஸ்ட்டு நம்ம ஐசோலேட் பண்ணணும்ப்பா. ஐசோலேட் பண்ண டிஎன்ஏ நம்மளுக்கு ஒன்று தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உட்படுத்தும் போது அது டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல்ல. அதனால் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்ஸில் போட்டு நிறைய டைம்ஸ் வந்து ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணி வச்சுப்பாங்கப்பா. டெஸ்டிங் த டிஎன்ஏ வித் த ஹெல்ப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை போட்டு அந்த டிஎன்ஏவை வந்து டைஜஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது குட்டி குட்டி பீசஸாக வந்து அது பிரேக் பண்ணும்ப்பா. பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட்டிங் த டைஜஸ்டட் ஃப்ராக்மெண்ட்ஸ் அஸ் பர் த ஃப்ராக்மெண்ட் சைஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் எலக்ட்ரோபோரோசிஸ். எலக்ட்ரோபோரோசிஸ்ங்கிறது என்னென்னா ஒரு வெளில இங்கே வந்து பாசிட்டிவ் ஆனோட், இங்கே வந்து நெகட்டிவ் ஆனோட் வந்து இருக்கும். டிஎன்ஏ வந்து பேஸ்ட் அப்பான் த ஃப்ராக்மெண்ட் அதுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டுவோர்ட்ஸ் த பாசிட்டிவ் சைடு வந்து மூவ் ஆகும். ஏன்னா டிஎன்ஏ வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ்ட் அயனால் டுவோர்ட்ஸ் பாசிட்டிவ் நோக்கி மூவ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாட்டிங் த செப்பரேட்டட் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆன் டு சிந்தட்டிக் மெம்பரேன்ஸ் லைக் லைனான். இப்போ அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து இப்படி நம்மளுக்கு ஃப்ராக்மெண்ட்டாக கிடைக்கும்ல, அதை வந்து ஒரு நைலான் சிந்தட்டிக்கில் வந்து அப்படியே வந்து வச்சு எடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஹைப்ரடைசிங் த ஃப்ராக்மெண்ட்ஸ் யூஸிங் லேபிள்டு விஎன்டிஆர் ப்ரோப். அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய விஎன்டிஆர் ப்ரோபை போட்டு இதில் வந்து ஹைப்ரடைஸ் பண்ணுவாங்கப்பா. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவாங்க, அனலைசிங் த ஹைப்ரிட் ஃப்ராக்மெண்ட்ஸ் யூஸிங் ஆட்டோ ரேடியோகிராஃபி. ஆட்டோ ரேடியோகிராஃபினா என்ன, எக்ஸ்ரே ரிஃப்ராக்ஷன் எடுக்கும்போது அதில் அந்த ரேடியோ லேபிள்டான விஎன்டிஆர் ப்ரோப் பார்த்தீங்கன்னா சில கலர் இருக்கக்கூடிய பேண்ட்ஸ் வந்து கொடுக்கும். இந்த பேண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் விஎன்டிஆர் நம்மளுக்கு இருக்குது, என்னென்ன குரோமோசோமில் எத்தனை டைப் ஃப்ரீக்குவன்சி இருக்குது அப்படிங்கிறத இந்த கலர் ஃப்ரீக்குவன்சியில் கொடுக்கும்ப்பா. அப்படி இந்த விஎன்டிஆர் ப்ரோபை பயன்படுத்தி நம்ம சதன் பிளாட்டிங் டெக்னிக்கில் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே சொன்னோம்ல பெட்டர்னிட்டி டெஸ்டிங், சிலது வந்து என்னுடைய குழந்தை இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது இவங்களுடைய குழந்தை தானா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரெப்பிட்டேட்டிவ் விஎன்டிஆர் ப்ரோப் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா க்ரைம் சீக்வன்ஸ். க்ரைம் சீக்வன்ஸ்னா யார் இந்த கொலையை பண்ணாங்க அப்படிங்கிறதுல சில தடயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்ல. இப்போ பிளட் சாம்பிள்ஸ் கிடைக்கும், சலைவா கிடைக்கும், சில ரேப் கேசஸில் ஸ்பெர்ம் கிடைக்கும். அதை வச்சு இந்த டிஎன்ஏ யாரோடது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எவல்யூஷனரி. எவல்யூஷனரினா என்ன, இப்போ பழங்காலத்தில் இருக்கக்கூடியவங்களோட ஹேரோ ஸ்கின்னோ ஏதாவது ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும்போது அப்போ மனிதர்களில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து இஸ் அ யூனிக் டெக்னிக், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்சிஆர்டியில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிக்சர் வந்து நம்ம பார்க்கலாம்ப்பா. இப்போ பாருங்க, இது வந்து டிஎன்ஏ ஃப்ரம் க்ரைம் சீன். அதாவது க்ரைம் சீனில் கிடைச்ச நம்மளுடைய டிஎன்ஏ. க்ரைம் சீன்னா என்ன, அது வந்து எதா வேணாலும் இருக்கலாம், சலைவா, பிளட் ட்ராப்லெட்ஸ், ஹேரு, ஸ்கின்னு அண்ட் ஆல்சோ வந்து ஸ்பெர்ம், என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ அதை இதே மாதிரி சதன் பிளாட்டிங் டெக்னிக்கில் விஎன்டிஆர் ப்ரோபு வந்து அவங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஓகே, அதாவது குரோமோசோம் 7ல் 2 விஎன்டிஆர் வந்து இருக்குது, ஒன்று பெட்டர்னல்லேருந்து வந்திருக்கும், ஒன்று மெட்டர்னல்லேருந்து வந்து
வந்திருக்கும். அதே மாதிரி குரோமோசோம் 2, குரோமோசோம் 16 இந்த மூணு குரோமோசோம்ல விஎன்டிஆரை நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்கப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சஸ்பெக்டட் இண்டிவிஜுவல்ஸ், இப்போ ரெண்டு பேரை நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொலையை பண்ணது ஏஆ இருக்கலாம் இல்லைனா பிஆ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேவா, அந்த சஸ்பெக்டட் இண்டிவிஜுவல்ஸ்னுடைய டிஎன்ஏவையும் இதே மாதிரி சீக்வன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏ இண்டிவிஜுவலுக்கு குரோமோசோம் 7ல் பேட்டர்னலில் இருந்து விஎன்டிஆர் பாருங்கள் 3 times ரிப்பீட் ஆயிருக்கு. இதே மெட்டர்னலில் பாருங்கள் விஎன்டிஆர் வந்து 4 times ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா, அதே மாதிரி குரோமோசோம் 7 பேட்டர்னலில் பார்த்தீங்கன்னா விஎன்டிஆர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி மெட்டர்னலில் இருந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி குரோமோசோம் 2ல அண்ட் குரோமோசோம் 16ல விஎன்டிஆர் வந்து இந்த பர்சனுக்கு இப்படி இருக்குது, இந்த பர்சனுக்கு இப்படி இருக்குது. சரி, இப்போ ஏ பர்சனை இதே மாதிரியே நம்ம வந்து பண்ணுறோம்ப்பா. என்ன என்ன பண்ணோம், ஆட்டோ ரேடியோகிராஃப் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம். சீக்வன்ஸ்னா என்னப்பா, நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ், எத்தனை தடவை வந்து அந்த நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு டிபிசைட் பண்ணுது. அதே மாதிரி இது பி இண்டிவிஜுவலுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த கொலையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சீக்வன்ஸ் குரோமோசோம் 11ல விஎன்டிஆர் பாருங்க எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு, அதே மாதிரி இந்த பர்சனுக்கு குரோமோசோம் 11ல விஎன்டிஆர் இருக்கா, அதே மாதிரி குரோமோசோம் 7லையும் குரோமோசோம் 2லையும் விஎன்டிஆர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி இந்த பிங்கிற இண்டிவிஜுவலுக்கு இருக்கு. ஓகேவா, இதே வந்து ஏ இண்டிவிஜுவலுக்கு வந்து கோயின்சைட் ஆகலை. ஓகே, அதே மாதிரி குரோமோசோம் 16 பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு, அதே மாதிரி தான் பி இண்டிவிஜுவல். அப்போ இது மூலமா ஈஸியாக நம்மளுக்கே தெரியுது இந்த கிரைம் சீக்வன்ஸ்லோட விக்டிம் யார் அப்படின்னா பிங்கிற இண்டிவிஜுவல்ஸ் தான். ஓகே, விஎன்டிஆர் ப்ரோப் மாதிரி கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ்மெண்ட் ப்ரோப்லாம் வந்து பயன்படுத்தி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை வந்து கண்டுபிடிக்கிறாங்கப்பா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சது, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.